உங்களால நம்ம காலேஜ் மானமே போகுது. நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு கப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்? கப்ப கிடைக்காட்டாலும் பரவாயில்ல சார், ஆனா இவ கிட்ட நான் தோக்க கூடாது. ஏன்னா இவ எங்க குடும்பம். ஏய், அத தாண்டி நானும் சொல்றேன், உன இந்த ஜென்மத்துல ஜெயிக்க விட மாட்டேன். எனக்கும் என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஏய் ஏய், என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படிமா? இவங்களை சொல்லி தப்பே இல்ல, இவங்களை பெத்து போட்டாங்களே இவங்க அப்பனுங்க, அவனுங்களை சொல்லணும். சின்ன வீடா செட்டப் ஆயிட்ட, அவளுக்கு இல்லீகலா பிறந்தவன், அவனுக்கு எங்க புரிய போறது? அவனே ஒரு முண்டம், அவன் குடுக்கறானாம் பிண்டம், அவன் செய்யற செலவெல்லாம் தண்டம். ஆஹா, டி ராஜேந்திர மாதிரியே பேசுறேன். கரை ரெண்டா இருந்தாலும் கால்வா ஒண்ணுதான்டா, கர்ப்பப்பை ரெண்டா இருந்தாலும் கரண்ட் கொடுத்து ஒருத்தன் தான்டா. பாத்தீங்களா சாமி, பெத்த தகப்பனையே எலக்ட்ரீஷியன் ஆகிதான். நாஸ்டி ஃபெலோ. யாருடா நாஸ்டி ஃபெலோ? நான் வேலைக்காரிக்கு பிறந்தவனா இருந்தாலும் நான் தாண்டா மூத்த புள்ள. நான் பிறந்த பிறகுதான்டா நம்ம அப்பனுக்கு ஆம்பளைன்னு அந்தஸ்து வந்தது. நீ அவசரமா பிறந்த ஒரு அபாயம். இது பாரு, நான் லேட்டா பிறந்தாலும் லேட்டஸ்டா பிறந்தவன்டா. உன்னை பெத்ததுக்கு அந்த துர்பாகியமான சம்பவம் நடந்தது. அன்னைக்கு பேசாம எங்க அப்ப செகண்ட் ஷோ சினிமா சகிலா படத்துக்கு போயிருக்கலாம். நான் தான் எங்க அப்பனுக்கு செல்ல பிள்ள. ஓடா, நானும் தான் செல்ல பிள்ள. அதனால தான்டா எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை சரிசமமா பிரிச்சு என் பேர்ல 15 கோடி ரூபாய் எழுதி வச்சிருக்காரு. உமா ஒரு கேடி. எங்க அப்ப ஏற்கனவே தண்ணி மாப்பிள இருக்கும் போது மேற்கொண்டு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்து போதையில எழுதி வாயிட்டா. எப்படி இருந்தாலும் எங்க அப்பா தானே கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால தான் சொல்றேன், என் பொண்டாட்டி எங்க அப்பாவுக்கு மருமக, என் பொண்ணு எங்க அப்பாவுக்கு பேத்தி. பொண்ணு அவ பொண்ணே அல்ல, உன் குடும்பத்துக்கு வந்த புண்ணு. பல மாதங்களா கழுவாத ஒரு பால் பாத்திரத்துடைய அவுட்லுக்ல ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்கே, நீ வேணா பாரு. அவளும் உன்ன மாதிரியே சின்ன வீட்டுக்கு பிறந்த ஒருத்தனை தள்ளிட்டு போக போற. உன் வாய கடல் தண்ணி விட்டு கழுவுடா கபோதி. இத பாருறா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதமான மாப்பிள்ளையோட நான் வந்து நிக்கல. என் பேர் சேரையிலடா. இனிமே தாண்டா நீ லோலோன்னு அலைஞ்சு உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடணும். நான் ஆல்ரெடி ஒரு IAS மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிட்டேன். என்னது, பார்த்து பேசி முடிச்சிட்டியா? நீங்க செலவு பண்ண 3000 ரூபாய் படிப்பு IAS இல்ல, இஞ்சி குடி ஆடிய பாக சபாபதி அப்படிங்கிற பேரை சுருக்கி IAS சொன்னேன். இப்படி ஒரு விளக்கமா சார்? நம்ம பாப்பாவுடைய பியூட்டிக்கும் அதை அடிக்கிற லூட்டிக்கும் அதுக்கு ஏத்த மாப்பிள்ள நான் தான். இதே நான் தான் மாப்பிள்ள பார்த்து கொடுக்கணும்னு சொன்னேன். இத பாருறா, அந்த வீட்டுல நிச்சயதார்த்தனா இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணும், அந்த வீட்டுல சாந்தி முகூர்த்தனா இந்த வீட்டுல வளைகாப்பே நடக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கூட்டுவா. இந்த 500 ரூபாய். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வரப்போற மாப்பிள்ள சின்ன வீட்டுக்கு பிறந்தவனா இருக்க கூடாது. புரியுது, உங்க பர்சனல் ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரமே ஜமீன் மாப்பிளையோட ஜம்முன்னு வர்றேன் பாப்பா. பாய். டேய் புரோக்கர் புரோக்கே, டேய் அட்டா உன்னை தான வாடா. கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க, வடிவான் வாண்ட் இல்லடா, கிவ். என்ன பண்ணாட, உன்னோட வாசல் IAS இஞ்சி குடி ஆரியவாத சபாபதி நடத்தமா? அண்ணா எழுபதாய்க்கு சும்மா அவருக்காக சொன்னேன். இதைத்தான அவங்கிட்ட சொன்னேன். கேட்டீங்களா? உங்களுக்கு பாம்பு காது? பாம்புக்கு காதே கிடையாதுரா பரவேசி. பொண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவன் வீட்டு கல்யாணத்துல 4 பேர் 4 சொல் வாசிச்சானா, என் வீட்டு கல்யாணத்துல 40 பேர் டிஜிட்டல் வீட்டுல வாசிப்பான். அவன் மாப்பிள்ள 3 முடிச்சு போட்டானா, என் மாப்பிள்ள 300 முடிச்சு போடுவான்டா. முடிச்சு போட்டு முடிக்கிறதுக்கே 3.5 மணி நேரம் ஆகுமே. டேய் நல்லா கேட்டுக்க, இனிமே உன்னையெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லடா. நானே நேரடியா களத்துல இருந்து முடிவு பண்ணிட்டேன். எப்படி? என் பொண்ணுக்கு நானே புரோக்கர் ஆக போறேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட போறேன். அப்போ என் கமிஷனுக்கு ஆப்பா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தா ஐயன் புலன்களுக்கு ஆப்பு வச்சிருவா, மரியாதை ஓடி போயிரு.
நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். வெறும் போட்டோவே எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க? பார்ட்டி ஓகேயா? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. டேய் சூப்பர் பிகர், அழகுனா அழகு, கொள்ள அழகு. என்ன இப்படி உருகுற? உன்னோட குடும்பம் எப்படி? பாண்டிச்சேரியில இருக்கிற பணக்காரங்களை விரல் விட்டு என்ன, முதல்ல தூக்குற கட்ட விரல் பொண்ணுடைய அப்பா. அப்படி ஒரு கோடீஸ்வரன். எல்லாரும் பணத்தை போடுறதுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க, பட் திஸ் ஃபேமிலி பணம் போடுறதுக்கு சொந்த பேங்கே வச்சிருக்காங்க. ஒரே பொண்ணு, சீக்கிரம் பேசி முடிச்சிருவோங்க. ஐயா உட்காருங்க, உட்காருங்க. இவர் தாங்க மாப்பிள. வணக்கம் ஐயா. ஏயா வந்திருக்கிறது ஒரு கிழவன் கேள்வி, இவரு தான் மாப்பிளன்னு புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் என்ன கேட்கிறேனா? இருந்தாலும் தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கொடுத்த 500 ரூபாய்க்கு மட்டும் பேசு, எக்ஸ்ட்ராவா எட்டனா கூட பேசாத. மூஞ்சிங்களை பார்த்தா 3 நாள் சோறே தின்னாத மாதிரி இருக்கு. கவலையே படாதீங்க, இது கோடீஸ்வரன் வீடு, என்ன வேணா கேளுங்க, கொடுப்பாங்க கொட்டிங்க. இருந்தாலும் சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி கைய நினைக்கிறது. கொடுத்த 500 ரூபாய்க்கு மட்டும் பேசு, எக்ஸ்ட்ராவா 1/2 ரூபாய்க்கு கூட பேசாத. அது இருக்கட்டும், முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க, மத்தது அப்புறம் பேசிக்குவோம். பொண்ணு வர சொல்லுங்க, பொண்ணு சொல்லுங்க, பொண்ணு பொண்ணு. இது என்ன ஏழை கடையா? ஆளாளுக்கு கூவுறீங்க, அது ஏன் பொண்ணு ஏன் பொண்டாட்டி எனக்கு கூப்பிட தெரியாதா? கொடுத்த 500 ரூபாய்க்கு மட்டும் பேசினா போதும் தானே? ஓகே. பொறு பொறு, அதுக்கு இவங்க தகுதியானவங்களா நான் தெரிஞ்சுக்கணும். அனாவசியமா ஒரு கும்பிட வேஸ்ட் பண்ணாத. ஏய் உனக்கு இங்க உட்கார தகுதியா? எந்திரி, அதுவும் சரி, நீ வா உட்காரு, உட்காரு. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, போய் உட்காரு. சாரி. இல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னேன். என் பொண்ணு உலகத்தினுடைய 8th அதிசயம்டா, அவளை பிடிக்காதுன்னு ஒருத்த நாள் சொல்லிட முடியும். அவனை எனக்கு பிடிக்கணும். கோடீஸ்வரன் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க, சொத்து பத்தி எவ்வளவு தேரும்? எல்லாம் சேர்ந்து 50 லட்சம் தேருங்க. பிசாத்து காசு, வெறும் 50 லட்சம் ரூபாயா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸ்? ஆமா சார். மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்சம். எங்க வீட்டுக்கு பெனாயில் வாங்குற காசு. ஏமா உங்களுக்கு எத்தனை வாரிசு? எங்களுக்கு அவன் ஒரே பையங்க. சரி, உங்களோட பையன் சொல்றீங்க, சாரோட சாயல் சைடுல தெரியுது, உங்க கலவை கண்ணுக்கே தெரியலையே. ஆமா, நீங்க இவரோட பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அப்பா கேக்குறதுல என்ன தப்பு? டீடைல்ஸ் தெரிய வேண்டாம் டாடி, நீங்க கேளுங்க. ஏமா நீங்க இவரோட வப்பாட்டி இல்ல பொண்டாட்டி தான் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன தரது அக்கிரமான கேள்வி? என்ன அக்கிரமம்? ஒரு ஒப்பாட்டிக்கு பிள்ளையா பிறந்து எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன் எனக்கு தான் தெரியும். உண்மையை சொல்லுமா? என்னம்மா தடவர, எவங்கிட்டயோ வாழ்ந்துட்டு பாதியில அறுத்துட்டு ஓடியாந்தவளா, இல்ல புருஷன் மண்டைய போட்டதும் இவன் கூட வந்து ஒட்டிக்கிட்டவளா? சிவா சிவா சொல்லுமா, சொல்லு. ரவி உங்க அம்மா உத்தமிடா, அவளை போய் பப்பாட்டின்னு சொல்றாரு. ஐயோ கல்யாண வீட்டை கர்மாதி வீடா ஆயிட்டானுங்களே. புரோக்கரா வந்து கொலைகேசல மாட்டிடுவோம் போல இருக்கே. தம்பி அப்பா போயிட்டாரா? இங்க வாய. எதுக்கு? என்னடா அவ்வளவு சந்தோஷம்? அம்மா ஐசி யூனிட்ல இருந்து அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வார்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்டேன், இதுக்கு மாத்தி மாத்தி போட்டு அடிக்கிறீங்களே. புறம்போக்கு, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணா பாரு, நான் இப்படியா பாப்ப? அந்த சேரம் பேசின பேச்சுல இழுத்துட்டு எங்க அப்பாவுடைய மூச்சு. அந்த ஆளு பாக்குறதுக்கு தான் கேவலமா இருக்காருன்னா, அவரு பேச்சு மகா கேவலமா இருக்குங்க.
பாட்டி வயசுல இருக்கிற உங்க அம்மாவை பார்த்து வப்பாட்டியான்னு கேட்டாரு. ரவி, உங்க அம்மாவை கேவலப்படுத்தி உங்க அப்பா உசுருக்கு உலம வச்சு சேரடா படிக்கு படி வாங்காம விடாதடா. அப்படி செய்யலன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு நீ பிறந்தவ இல்லடா. ஆஹா, மறுபடியும் ஒரு மனோகரா, அதுல ஒரு கண்ணாம்பா, ஒரு தாயின் சபதம். இதுக்கும் அடியா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சேரனுடைய திமிரை அடக்கி காட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? ஆள் செட்டப் பண்ணி அடிச்சிடலாங்கிறீங்களா? அப்படி செஞ்சா ஒரே மாசத்துல அவன் குணமாயிடுவான்டா. அப்படின்னா ஒரேடியா போட்டு தள்ளிடலாங்கிறீங்களா? நீ சொல்ற மாதிரி செஞ்சா வர இன்சூரன்ஸ் பணத்துல உங்க குடும்பமே செட்டில் ஆயிடுச்சுன்னா, அவன் உயிரோட இருந்து நான் நகத்த போற காயில அவன் கதி கலங்கி கண்ணீர் விடணும்டா. நீங்க காய் நகர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உடனடியா சேரனுடைய பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பாக்குற. ஆனா அந்த மாப்பிள்ள அவன் நினைச்ச மாதிரி இருக்கவே கூடாது. வேற அப்பம் பெற்று தெரியாத ஒரு பரதேசியா, கேடியா, கேப் மாரியா, முள்ள மாரியா, கேரா பிளாட்ஃபார்மா இருக்கணும்டா. அவன் அப்பேற்பட்ட ஒருத்தனை தேடி பிடிச்சி நாடகமாடி அவன் வீட்டு மாப்பிள்ளையாக்கணும்டா. அப்பதான் அவன் பணக்கார திமிரை அடக்க முடியும். கவலையே படாதீங்க, நாட்டுல நல்லவங்களுக்கு தான் பஞ்சம், நாதாரிகளுக்கு பஞ்சமே இல்ல. இப்போதைக்கு எனக்கு அட்வான்ஸ் வெட்றீங்களா? புடி சலவ நோட்டா கொடுத்துட்டீங்க, சூரக்கோட்டை சிங்கக்குட்டியோட வர்றேன். கொடுங்க. எனக்கு ரூல்ஸ் தெரியும் சொன்ன உடனே எப்படி பயந்து ஓடிட்டான். மறந்துட்டேன்னு நினைச்சேன் மறுபடியும் கேட்டேன் இப்படி போலாமா அங்க வேற யாரும் யாரும் இல்ல. பொண்டாட்டி மொழி இதை கொடுத்தா இங்க எழுதிட்டேன். என்ன சார் பொண்ணோட மூஞ்சி பாக்கணுமா? ஆமா, பெரிய ராம்போ இவரு. ஏய், என்ன இந்த பக்கம் சுடுகாட்டுக்கு தான் வீட்டுக்குள்ளே பொழைச்சு வைக்க நாங்க என்ன ஆட்டோ சங்கரா? என்னடா நக்கலா, ஏய், நோ என்ட்ரி பக்கம் ஏன் வந்தான்னு கேட்டா கவுச விடுற. உயிரோட இருக்கவன் வந்தா ஸ்பாட் ஃபைன், செத்தவன் வந்தா ஸ்பாட் ஃபைன். எடி 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 200 ரூபாய் எடி. என்ன சார் அநியாயமா இருக்கு, பொண்ணத்துக்கு ஏது நோ என்ட்ரி? ஒப்படைச்சுங்க. கையில் என்ன பணமா? லஞ்சமா? சாச்சே, நீ போட்டிருக்கிய இந்த ஸ்டார் அது என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் சார். போலீஸ் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? P for potentiality, O for obediency, L for loyalty, I for intelligence, C for conscience, E for efficiency.
தடயமே தெரியாம புதைக்கப்பட்ட குற்றங்களை தோண்டி துருவி நீதி தேவதை முன்னாடி நிக்க வைக்கிறவன் தான் உண்மையான போலீஸ். உன்ன மாதிரி ஆளுகளால தான் சினிமாவில நம்ம டிபார்ட்மெண்ட் கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. நல்ல நேரம், நாளைக்கு நான் டிரான்ஸ்பர் ஆக போறேன், அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன். இந்த லஞ்ச படத்தை உண்டியில போட்டு போ. உண்டியில தானே சார் நான் போட்டுறேன் சார். என்ன சொன்ன உடனே ஓகேங்கிற, உன்னை நான் நம்ப முடியாது, இதுல போடு சார். நீங்க உண்டியன்னு சொன்னீங்களே, ரெண்டு ஒண்ணுதான்ட கண்ணா. அப்படிங்களா? இனிமே என்ன லஞ்ச வாங்குறானா வாங்க வேண்டான்றானா? சிங்கி பைய வந்து சிங்கிள் நயா பைசா கூட இல்லாம அள்ளிட்டு போயிட்டானே. வாடகை யூனிஃபார்ம் கூட காசு இல்லாம போயிடுச்சே. என்னப்பா வேகமா போனா சோகமா வந்துங்கன்னு இருக்கா? என்ன பர்மே கலெக்ஷன்லாம் எப்படி? அது ஏன்னா கேக்குறேன், கேவலம் செத்த பணத்தெல்லாம் மடக்கி 500 ரூபாய் சம்பாதிச்சே அந்நேரம் பார்த்து வந்தாம் பாரு ஒரு ஜெயில் சிங்க. ஜெயில் சிங்கா? ஜெயிலுக்கு அனுப்புற சிங்கினா ஒரிஜினல் போலீஸ்னா? வந்து எல்லாத்தையும் வாரின்னு போட்டா அது பணம் போனாலும் போட்டா. ஆனா போலீஸ் எல்லாம் என்னன்னு ஒரு லெக்சர் கொடுத்தாம் பாரு, ஐஜியா கேட்டா பேஜர் ஆயிடுவாரு. இந்த பிக்கு ஒரு வார்த்தை சொன்னாம் பாரு, பி ஃபார் பொட்டன்சியாலிட்டி, ஓ ஃபார் ஒபீடியன்சி, எல் ஃபார் லாயல்டி, ஐ ஃபார் இன்டெலிஜென்சி, சி ஃபார் கான்சியன்சியோ. சிங்கவத்துல நம்ம சிவன்டா. ஆண்டா ஏண்டா நீ என்ன ஏமாத்துன? ஆமாண்டா, ஹார்பர் கமிஷன்ல நீ என்ன 500 ஏமாத்துற இல்லையா? அதுக்கு பொழிக்கு பொழி. டேய் டேய், இந்த மாதிரி சிறுத்தனமான ஜிகிடி பாஸ் வேலையில தான்டா உன்னால என்ன ஏமாத்த முடியும். பெரிய லெவல்ல நீ கரன்சிய பார்க்கவே முடியாது. டேய் இப்ப சொல்றேன்டா, உன் கண்ணு முன்னாடி நான் பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்து காட்டுறேன். காட்டுறேன்டா? ஏய் மூடுறா, நீயே ஒரு மொக்க, நீ இவ்வளவு பேசுறிய. ஏய் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்த வேண்டாண்டா, உனக்கு முன்னாடி நான் கோடீஸ்வரன் ஆகி காட்டுறேன், காட்டுவேன். Captain, I'll show you some magic in playing cards. That was great. Yes, wonderful. Check it down, down, down. Check it down, down, down. Check it down, down, down. Go ahead, go ahead. Yeah, very nice. Check it down, down, down. Check it down, down, down. Oh, oh, Captain, 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 yeah? One time magic show. Now, cut to my magic, 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 please. Oh, come on, do it then. And the pachabattle, put it on. This one? Put it on, put it on, put it on. Hey, ya para, ma para, dore para. Hey, ya cha cha. Hey, jiggity jippa, joke. Ah, it's my liquor bottle. Bottle gone. Poye poye, the poch bottle. Where it is? Kuch erge, kuch erge. Oh, 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 dore, in the fraud of pating la. Oh, lovely, lovely. Very good. Fantastic. Very good. You can keep it. Oh, nane vachu tuma. Thanks. Yeah, yeah. Hi, excuse me. One bottle give me. No, I don't like this attitude. Huh? Get out. Stop it. You are just going to sit down. Who carry? Oh. Why is me if you're on bad?
அப்படி போடு அலேக்கா, ஏ அலேக்கா அலேக்கா அலேக்கா, ஏ ஆக்க போடு அலேக்கா. அல்வா தந்த ஆளுக்கெல்லாம் அலேக்கா, நாம ஆப்படிக்க வேணுமாடா அலேக்கா. கைய புடி கால புடி அலேக்கா, முடிஞ்சா கால வாரி முன்னுக்கு வா அலேக்கா. அலேக்கா அலேக்கா அலேக்கா, அடடட அமுல் பேபி அலேக்கா 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 அலேக்கா, ஆப்படிச்சா அலேக்கா அலேக்கா அலேக்கா, ஆங்கட்டோட அலேக்கா. இனிமேல் பல கோடிகளை பார்க்க போற. புரியலையே. இப்படி சாதாரணமா சொன்னா உனக்கு புரியாது, ஃபாரின் சர கோட சொன்னாதான் உனக்கு தெளிவா புரியும். ஐயோ என்ன பரமு கம்முன்னு இருக்க. ஹலோ, நடந்ததை நான் சொல்லியே 4 மணி நேரம் ஆச்சு. அப்படியே மஸ்கட்டோ கையில சுத்தி விட்ட எஃபெக்ட்ல இனிமேல் நீ எப்படி வாழ போறேங்கிறத யோசிச்சு பாரு. முதலாளி முதலாளி வாங்க வாங்க. கார் கதவை பயபக்தியோட திறந்திய அதான்டா எதிர்பார்த்தேன். அங்கதான்டா நிக்கிற அந்த பரமு. கோடீஸ்வர சபதத்துல ஜெயிப்பேன்னு சொன்னேன் பாத்தியா, என் ராஜ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. ஆஹா, எனக்கு வேணும் எனக்கு வேணும். இதுக்கு மேலயா? இதுக்கு மேலயும் குடிச்சா போதை குப்புன்னு ஏறி கப்புன்னு தலை தொங்கிற போது. அட போதைய சொல்லலப்பா, வாழ்க்கை பாதைய சொன்ன. அத கற்பனை பண்ணி பார்த்தேன், சந்தோஷமா இருக்கு. கிளம்புடா. எங்க கிளம்புங்கிற? புது பணக்கார வீட்டுக்கு தான். ஏ, அங்க என்ன தோட்டக்காரன் வேலைக்கு பாலம் எடுக்கிறாங்க? காரு பணம் சூட்டு கோட்டுன்னு பந்தாவா போய் இறங்கினா தான் அவனை கவுத்தலாம். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கு. கையில ஒத்த காசு கூட இல்லையே. சரி விடு, ஆண்டவனா பார்த்து ஒரு இடிச்ச வாயனை காட்ட மாட்டானா என்ன? வா. ஹே, உன்னதான் என்ன பாக்குற? என்ன தொடாத. ஹாய், ரோஜா பேசுது. இந்த ரோஜா ஆடும் பாடும், விட்டா கிஸ் கூட அடிக்கும். இந்த நூல் விடுறத. ஏய், ரெண்டு நாள் தோப்பு பக்கம் வரேன்னு சொல்லி ஏமாத்துனல, அதான் உனக்கு பிடிச்ச ரோஜாவை தூது விட்டு நியாயம் கேட்டேன். வருவீங்க போலங்க.
கண்ணை யாராவது பார்த்தா அவ்வளவுதான் விடுங்க. ஐயோ உன் உதட்டுதான் போப்போன்னு சொல்லுது, உன் கண்ணு இறையறன்னு சொல்லுது. ஜோலி
ஏய் சண்முகம் நில்லு. குப்பத்து பொண்ணு மேல கை வச்சுட்டான். அப்ப துவைக்க வேண்டியதுதான் கழுது. உனா தங்கச்சி என்ன பண்ண சிதம்பரம் உடையாரோட ஒரே மகன் தான நீ? ஆமா. உன் பேரு மாதவன். ஏன் மாதவா, உங்க அப்பாவோட பேரை கேட்டாவே மனசுல மரியாதை தானா வரும். உன் அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையாப்பா? நானும் செண்பகமும் உயிர்க்குயிர காதலிக்கிறோம். தெரியும். தெரியுமா? எப்படி இப்படி? இது மட்டும் இல்ல, நீ அடி வாங்க போது அந்த புண்ணு துடிச்சதை பார்த்தாலே மாதவா காதலிக்கிறது தப்பு இல்ல. அந்த கூத்த குப்பத்தை வந்து நடத்துற பாரு, அதான் தப்பு. செண்பகம் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் எனக்கு வேணும். ஆஹா, கோடீஸ்வர நாடகத்துக்கு நாம தேடிட்டு இருந்த இழுச்சவாயன் இவன் தான். என்ன யோசிக்கிறீங்க? இப்ப நீ என்ன பண்ற? ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்தாவா? ஒரு காரு, கோட்டு, சூட்டு, செலவு கொஞ்சம் பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ற. ஐயா, இதெல்லாம் எனக்காக இல்லப்பா, உனக்காக தான். புரியலையே மாதவா. உங்க அப்பா பெரிய மனுஷன், குப்பத்து பொண்ண மருமகளை ஏத்துக்குவாரா? ஒரு கால ஏத்துக்க மாட்டார். கோடீஸ்வரனான உங்க அப்பா குப்பத்துக்கு வர முடியாது. ஆனா செம்பகத்தை கோடீஸ்வரி ஆக்கிடலாமே. எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பரம்பு கோடீஸ்வரன் ஆக போறேன். செம்பகத்தை என் தங்கச்சியா தத்து எடுத்துக்கிறேன். அதுக்காக தான்ப்பா இந்த காரு, கோட்டு, சூட்டெல்லாம் எப்படி சுத்தி சுத்தி பாயிட்டு வந்துட்டு வந்தேன். ஓகே, நான் உங்களை முழுசா நம்புறேன். நம்பிட்டேல்ல, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. கருப்பு மனசு இருக்கிற அவனே அவன் கேட்டுக்கு வெள்ள பெயிண்ட் அடிச்சிருக்கான். வெள்ள மனசு இருக்கிறன்னா என் கேட்டுக்கு வெள்ள பெயிண்ட் அடிக்க கூடாதா? அதனால தான் கருப்பு பெயிண்ட மாத்தி வெள்ள பெயிண்ட் அடிச்சிட்ட. அவனை விட எனக்கு ஒரு இம்மி குறைய கூடாதா? போடுற கோட்டா இருந்தாலும் சரி, கட்டுற கோமணமா இருந்தாலும் சரி. என்ன பிரயோஜனம்?
காக்கா இறக்க கூட இருந்து இறங்குற மாதிரி இருக்கு. நீ ஏன்டா இறங்கிட்டே வரலையா? நான் அங்க வரக்கூடாதுப்பா. ஏன்? நான் அங்க வந்தன்னா உன் குலம் என்ன கோத்திரம் என்ன சொத்த என்ன பத்த என்னன்னு நோண்டுவா அந்த சேரன். நீயோ டோட்டல் பில் போ பாரு. நான் அவங்கிட்ட உன்ன கோடீஸ்வரன் அறிமுகப்படுத்துறத விட அவ உன்னை பார்த்த உடனே பை லுக்ல கோடீஸ்வரன் நம்பணும். நீ அந்த அளவுக்கு நடிக்கணும். அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? நீ சமாச்சிருவ. ஆமா அட்ரஸ் ஞாபகம் இருக்கு. நேர போய் ரைட்ல திரும்பி லெப்ட்டுக்கு போனும். ரெண்டு பங்களா இருக்கும், அதுல கருப்பு கேட்டு போட்ட பங்களா. ஓகே ஓகே கருப்பு கேட்டு. அப்பா பரம்பு போறோம். புயலோ பூகம்பமோ என் வேலை முடிஞ்சது. ஒரே வாரிசான் என்ன இப்படி நடுவோட்டு நிக்க வைக்கணும்? எத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு இருக்க? 250 கோடிக்கு ஒரே வாரிசா? திருப்பதி வெங்கடாஜலபதி விட பணக்காரனா இருப்போம் போல இருக்கு. ஓ கார், நம்ம வீட்டுல எத்தனை கார் இருக்கு சொல்லு சொல்லு சொல்லு. இதையும் சேர்த்து 14 கார். எதுக்காக இந்த டப்பா கார எடுத்துட்டு வந்த மேன்? பாரின் வண்டியே டப்பா காரா? பயங்கரமான பார்ட்டியா இருப்போம் போல இருக்கு. ஆஹா, 24 ஹவர்ஸ் எப்பவுமே ஏசியில இருக்கிற என்ன இப்படி வெயில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றீங்க மேன்? புறப்படுற நேரத்துல இந்த ஒரு கார் தான் சார் இருந்தது. டாடா சீரா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போயிருச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குது டாடா சீராவா? அப்ப மளிகை சாமானத்துக்கு எந்த வண்டி அனுப்புவாங்க? எனக்கு தெரியும் சார், காருக்கு எப்படி தெரியும்? காருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு தெரிஞ்சுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரிப்பேர். இப்படிப்பட்ட கார் எனக்கு தேவையில்லை. இப்பவே காரை எரிச்சு சம்பளாக்கிறேன். கார் என்னோட இஷ்டத்துக்கு உளறி ஓவர் ஆக்டிங் பண்ணா? ஓவர் ஆக்டிங் தான் சூப்பரா வொர்க் அவுட் ஆகுது பாருங்க பார். ஐயா கொளுத்துறேன் பாரு. ஐயோ வேண்டாயா, ஃபாரின் காரை கொளுத்திடாதீங்க, சொன்னா கேளுங்கயா. ஐயோ அரேம கார் அது கொளுத்துறீங்க? ஏய் யார் மேனது? நம்ம வீட்டு தோட்டக்கார மாதிரி இருக்கா? யோ யார் நீ? ஏய் சுமாரியா, கோடி சொர்ங்க பேசிட்டு இருக்கும் போது டைரக்டா குறுக்கு பேசிட்டு. தம்பி உங்க ரேஞ்சுக்கு வர முடியாது, இருந்தாலும் நானும் ஒரு 15 கோடிக்கு சொந்தக்காரன் தான். ஏய் எனக்கு தடங்கள் பண்றக்கார நான் கொடுத்துறேன், அதை நீ ஏன் தடுக்கிற? இதுலயும் தடங்களா? லுக் டிரைவர், மெட்ராஸுக்கு போன் பண்ணி புது பென்ஸ் வர சொல்லு. சிதம்பர உடையார் பையனுக்கு இப்படி ஒரு கதியா? ஐயோ சிதம்பர உடையார் பையனா? நான் தான் இவனா இருக்க முடியும்? ஐயோ நிக்கிறீங்களே, வீட்டுக்கு வாங்களே. வீட்டுக்கா? இந்த வீட்டுக்குள்ளயா? ஐயோ 11 ஏசி ரூம் இருக்கு, படிக்கட்டு பாத்ரூம் எல்லாம் கூட ஃபாரில வாங்குனேன். சரி ஏதோ கெஞ்சறீங்க, வர்றீங்க. ஓகே, ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேணா ரூம் போட்டுலமா? ஷட் அப், நீ ஏன் டிரைவரா? இந்த பக்கம் பாத்தியமா? வாங்க. ஆ போங்க போங்க, வரேன். வாங்க 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 வாங்க. கொஞ்சம் இருங்க. ஷூ ஐயோ கலடு கலடு. அந்த ராஜா ஷூ அந்த வீட்டுக்கு வரது நான் கொடுத்து வச்சிருக்கேன். வாங்க வாங்க வாங்க. அட என்ன கிங் வாக்க 250 கோடி நான் சும்மா வா உட்காருங்க. இருங்க இருங்க. என்ன என்ன பண்றீங்க? டஸ்ட் டஸ்ட் டீயர் காஃபி. ஓ தப்பு பண்ணிடுறேன். பினாங்கல இருந்து பிஸ்தா பருப்பும் பர்மாவில இருந்து பாதாம் பருப்பும் வாங்கி சாப்பிடற பரம்பரைய டீ காபின்னு சொல்லி கேவலப்படுத்து. வீட்டுல என்ன இருக்கோ அதை கொடு. ஆஹா என்ன அடக்கம், 250 கோடி எப்படி சேர்ந்தது இப்பதான் புரியுது. அம்மா 250 கோடிக்கு ஒரு காப்பி சொல்றோம், புடிச்சாலும் புடிச்சேன். பெரிய புளியும் கும்பா புடிச்சிருந்தி. அப்பா இத்தனை வருஷம் கழிச்சா நான் புளியும் கும்பன் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆலமரம் மாதிரி இருந்துட்டு நான் என்ன சொன்னேன், என் பொண்ணுக்கு கட்டி வச்சா ஒரு பெரிய கோடீஸ்வர மாப்பிளை தான் கட்டி சொன்னா இல்லையா? சென்னையில சிதம்பரம் உடையார் தெரியுமா? என்னங்க நீங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரை போய் தெரியாம இருக்குமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்? 250 கோடிக்கு ஒரே வாரிசு, சிங்கிள் சிக்னேச்சர் அத்தாரிட்டி, நம்ம வீட்டு ஹால்ல இருக்காரு. என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்து வந்துதாமா உட்கார்ந்து இருக்காரு. நீ வாய மூடி இருந்தீங்க நான் நடத்தி காட்டுறேன். அந்த இல்லைகளுக்கு பிறந்தானே இடியுது, அவ இடிஞ்சு போய் உட்கார்ற மாதிரி இவரை நம்ம வீட்டு மாப்பிளை ஆக்கி காட்டுறேன். நீ என்ன பண்ற, நம்ம பொண்ணை நல்லா டெக்கரேட் பண்ணி கூட்டுவா. அவளை பாக்குற முதல் பார்வையிலேயே அவர் சைலண்ட் ஆகி சாஞ்சிடணும். அதாவது நல்லா தூக்கலா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா. தூக்கலானா மினிமம் என்னுடைய ஒரே பொண்ணு மஞ்சு.
ஹலோ ஐயா, என்ன நாட்டுப்புறமா நமஸ்காரம் பண்றீங்க? சேக் தி ஹேண்ட் லா. டச்சிங் டச்சிங் வோல்டேஜ் 280 கோடி வாட்ஸ். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். படிப்புல ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட், லிவிங் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட். இருக்கிறதுலயே இந்த டிரஸ் தான் கொஞ்சம் பெரிய டிரஸ். ஒரே பொண்ணுங்களா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். இவ ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கிற விஷயமே லாஸ்ட் வீக் தான் எனக்கு தெரிய வந்தது. அதாவதுங்க, நானே 15 கோடிக்கு சொந்தக்காரன். என்னையவே பிச்சைக்காரனா நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து வாழ்க்கைப்படுவான்னு ஜாதகத்துல சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு கோடீஸ்வரம் மட்டும் கிடைச்சிட்டான்னா இவளை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை காசு கிளப்பலான் இருக்கேன். நான் அப்படியே பர்மா மலேசியா போய் பாடி மசாஜ் பண்ணிட்டு. பாஸ் முதலாளி, டிரைவர் டிரைவர், என்னப்பா வண்டி ரெடியா? சான்ஸே கிடையாது. ஏன்? கியர் பாக்ஸ் மட்டும் இல்ல, மொத்த வண்டியும் ப்ராப்ளம். 3 நாள் ஆகும். ப்ளடி ஃபூல், பொண்ண பார்த்துட்டு காஷ்மீர் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா முடியலையே. டிரைவர் முதலாளியா டென்ஷன் பண்றேன். காஷ்மீர்ல போய் தான் ரெஸ்ட் எடுக்கணுமா? நம்ம வீட்டு பெட்ரூம்ல இருக்கிற ஏசி ஜீரோல வச்சு நான் காஷ்மீர வட ஜில்ல இருக்கோம். வண்டி ரெடியாற வரைக்கும் இங்கேயே தங்கலாம். ஸ்டே தேர் டாடி. டிரைவர் என்ன சொல்லுங்க, இங்கயா? பக்கத்து வீடு இதை விட பெருசா இருக்கு, அங்க போலாம். அவன் பெரிய பிராண்ட் தெரியுமா? அப்படியா? நீ வண்டியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத, முதலாளிக்கு ஐடியா மட்டும் கொடு, போய் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு வேலை பார்க்க. ஏசி இருக்கல? எங்கேயோ போய் போடு, போய். ஏசி இல்லாம எனக்கு தூக்கம் வராது. ரொம்ப ஓவரா பேசுறான், பெரிய கோடீஸ்வரர் மாதிரி. தம்பி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஃபார் யூ. ஓ, கோடீஸ்வரன். தம்பி, உங்களா? அடக்கம் அடிக்கடி ஓவர்ஃப்ளோ ஆயிடும். இந்த ஊரே அடிமை, கூடிய சீக்கிரம் நீங்களும் அடிமை. தம்பி, இந்த டிரைவர் கிட்ட ஏதோ பொண்ணு பார்க்க போறதா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணு என்ன டைப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? கண்ணு திராட்சை, கண்ணம் ஆப்பிள், கலர் ஆரஞ்சு. வாழைப்பழத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே. வாழைப்பழம் மாதிரி வழுவழுன்னு இருக்கணும். மொத்தத்துல ஒரு ஃப்ரூட் சலாடையே எதிர்பார்க்கறீங்க. பக்கத்திலேயே இருக்கு, ஆனா நீங்க தான் சாப்பாட்டுலயே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இன்னும் என்ன சொல்றீங்க? உள்ள போ, ஏதோ கருகர வாசிக்குது. தம்பிக்கு தண்ணி காட்டு, கையை வச்சு பண்ணிட்டியா? கடவி விடுமா? உங்க வீட்டுல உங்களை யாரோ நினைக்கிறாங்க. நீ உருப்பட விடவே மாட்டேன். தம்பி வீடு சென்னையில இருக்கு, அங்க யாராவது நினைச்சா ரீச் ஆகுறதுல தம்பி சாப்பிட்டு கையில் வரமாட்டார? இது ரொம்ப பக்கத்துல இருக்கிற யாரோ நெருக்கமா இருந்து நினைக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது கப்பல் செய்யிருச்சு. பாரு, இந்த உலகத்திலேயே நம்ம ரெண்டு பேருக்கு தவிர வேற யாரு இல்லைங்கிற நிலைமை வந்தா கூட இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன். ஒண்ணு பண்ண சொல்லு. அவசியமே பாருங்க. ஒரு சில ஒரு சில சிக்கிமுக்கு கல் மாதிரி நெருப்பே வரும்போல் இருக்கே. 280 கோடி கன்ஃபார்ம். பஞ்சுமலை, 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 பஞ்சுமலை.
பஞ்சு மலை பஞ்சு மலை பஞ்சு மலை, நீ பால் மணக்கம் பூ மணக்கம் பஞ்சு மலை. வாய் மூடி இருக்கு, சவுண்ட் வருது. கபோதி ஆசம் இறங்கி உசுருக்கு போராடிட்டு இருக்கான். அதுக்கு காரணமான சேரனை பழி வாங்கறதுக்காக ஒரு முள்ள மாதிரி பொறுக்கிய மாப்பிளைய அமுச்சு வைடானா? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பொறுக்கிய பொறுக்கிய எடுத்து அனுப்பிச்சு வச்சேன். நம்ம டைம் அவனுக்கு கேட்டுக்கு பெயிண்ட மாத்தி அடிச்சானுங்க. நாம போட்ட பிளான் டோட்டலா கவுந்துருச்சு. இவன் நேரா போய் செட்டில் ஆயிட்டான். எல்லாம் மன்னிச்சிருங்கண்ணா. ஒண்ணு மன்னிச்சிருவேண்டா, ஆனா அந்த சேரனுக்கு மன்னிப்பே கிடையாது. இவனை விட மோசமான பொறுக்கி ஒருத்தனை எனக்கு காட்டுற, இல்ல ஓடுற அந்த மிஷின்ல உன் தலையே வைக்கிற. என்ன குலகாரன் ஆகிடாத. வேண்டாண்ணா. கடப்பார கண்ணாயிர கபாலி அண்ணா, ஒரு முள்ள மாதிரி உங்க முன்னாடி நிக்கணும். அவ்வளவுதானே? எங்க? மெட்ராஸ்ல இருக்கான். பொறுப்படு, வாங்க. சரியான லோக்கல் பாத்தியா இருக்கும் போல இருக்கும். பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது. கரும கரும இதையெல்லாம் பார்க்கணும். நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு. துப்பு கேட்ட துப்புறான். எனக்கு பயமா இருந்தாலும் கூடுவா. என்னடா ஏமா, ஒரு காட்டுவாசி மாதிரி புரிச காரிகாரி துப்புறானே, கண்ட்ரோல் பண்ணி வைக்க மாட்டியா? இவன் செய்யற வேலைக்கு இவன் அப்ப இல்லடி. இத விட பெரிய டகால்டி வேலையில உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பண்ணிட்டே. நீ எதை பத்தி வேணா பேச, எங்க அம்மாவை பத்தி பேசாத. இருக்கிற எங்க அம்மாவை இருக்கிற எனக்கு உங்க அம்மா திருவாரூர் தேரா. உங்க அம்மா தானே எங்க அப்பனை நல்லா ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டா. இல்ல நான் மைனஸ் சேல் காட்டுவியா? என்னடா முழு முட்டையை முழுசா முழுங்கிற மாதிரி முழிக்கிற தம்பியான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? அம்மா, ஒரு கோடீஸ்வரனுக்கு நேர்மையாக பிறந்தா ஒரே வாரிசு ஹஸ்பண்ட். பையன் யாரா கேளு. பையனுடைய பூர்வீகத்தை மட்டும் நான் யாருகிட்ட சொல்ல மாட்டேன். அங்க பாத்தியா பாத்தியா, இப்பத்தான் என் பொண்ணுக்கும் மில்லினருக்கு லேசா புகைய ஆரம்பிச்சிருக்கு. வாய் இருக்கு, ஒரு வாயிலேயே ஊதி பத்த வச்சிட மாட்டேனா? ஏன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரல தம்பியும். ஏமா, இந்த குச்சியால பந்து தட்டி குளிக்குள்ள போடுவாங்களே அந்த விளையாட்டு பேரு என்ன? அந்த விளையாட்டுல தம்பி பெரிய கில்லாரி. தான் பிராக்டிஸ் பண்றதுக்கு தனியா ஒரு கிளப் நடத்துறாருன்னா அவருடைய சொத்து எவ்வளவு இருக்கு முடிஞ்சா கால்குலேட் பண்ணிக்க. ரொம்ப பீலா விடாதரா. வாயின்ற ஊதுற என்ற
எண்ணி 24 மணி நேரத்துல இதை விட பிரமாதமான மாப்பிள்ளை கொண்டாந்து நிந்துறா இல்லையா பாடி. ஏ புஸ்கு வாங்க நிக்க வச்சு காட்டுறா. எங்க சவால் விட்டு போறாரு அப்படி மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வரோ கிழிச்சா. இவன் அவசரத்துல முட்டாள்தனமா கோயில்ல செருப்புக்கு டோக்கன் குடுக்கறான் பாரு, அவன புடிச்சிட்டு வர போறான். செருப்ப அங்க மிஸ் பண்ணிடுவான், பொண்ண இங்க மிஸ் பண்ணிடுவான். இடியா என்னடா அங்க கும்பல் சினிமா ஷூட்டிங் நடக்குது. சினிமா ஷூட்டிங்கா? யார கேட்டு நடத்துறானுங்க? என்ன இவனுங்க கும்பல் சேர்த்து வித்த காட்டிட்டு இருக்கானுங்க? எல்லாரும் கால விழுந்து தாங்க, நீ மட்டும் எப்படி இல்ல அப்பா காரத்து கட்டு போயா புரோக்கர். என்ன தெரியல பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா? இது உனக்கே ஓவரா தெரியல. நான் தாண்டா சேரன். ஓ சேரனா? என்ன சார் சொல்ல மறந்த கதையில வேற மாதிரி நீங்க இப்ப அடையாளமே தெரியாம இந்த ஏரியா கோடீஸ்வரன் சேரன்டா. இந்த கையால எத்தனை 500 ரூபாய் நோட்டு நீ வாங்கியிருப்ப? இப்ப ஞாபகம் வந்துருச்சு சார், ஞாபகம் வந்துருச்சு. மொக்கையா ஒரு ஃபிகரை பெத்து வச்சுட்டு அழகான கோடீஸ்வர மாப்பிள்ளை இதுக்கு பாத்து கொடுன்னு என் பின்னாடி லோலோன்னு அலைஞ்சீங்களே, அதானே நீங்க மொக்கையா? மொக்கையா? எஸ் சார். இன்னடா இவன் மொக்கையான்றான் அவன் நோக்கியான்றான். அப்படி இங்க வாயா வந்துட்டேன். பேக்ரவுண்ட்ல டைட்டானிக் கப்பல் வேணும்னு சொன்னல, எங்க என்னது டைட்டானிக் கப்பல்? சொல்லிருக்கேன் சார், தீமை இருந்து வருது. ஐயோ அக்கில பிக்ஸ் பண்ணு. நைட்டுக்கு தான் சார் பிக்ஸ் பண்ணிருக்கேன், என்ன புதுசா கேக்குற? சீன்ல டெய்லி பண்றதுதானே நீ? பயங்கரமா கத்தி அலறணும், கண்ணு மாதிரி டைரக்டர், உணர்ச்சியை கண்ணில இருந்து எதிர்பார்க்கிற உங்க டயலாக். நீ இந்த உலகத்துல எங்க ஓடி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேனே. இப்படி நடி. இந்த உலகத்துல நீ எங்க ஓடி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். அப்படி நடி. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. கேமரா இருந்துச்சு சார், நீங்க நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு நடிகை, உனக்கெல்லாம் ஒரு மூஞ்சி. உள்ள மட்டும்தான் ஒண்ணு இல்ல நினைச்சேன், வெளியில ஒண்ணு இல்லையா? ஆமா சார். போயா நோக்கியா? அது நல்லா தெரியுதுல்ல. எப்படி சார் தெரியும்? குறுக்க நீங்க நிக்கிறீங்க, இங்க வா. இப்ப தெரியுது அந்த ஃபேக்டரிக்கு பாம்பு வைக்கிற ஷார்ட் இருக்குன்னு சொன்னல, அந்த ஃபேக்டரி யாருதுன்னு கேட்டு பாம்பு வச்சு பீஸ் பீஸ் ஆக்கி. ஓகே சார். என்னது ஃபேக்டரிக்கு பாம்பு வைக்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஃபேக்டரி ஏன் ஃபேக்டரிடா? இந்த ஃபேக்டரி என்ன விலைன்னு கேட்டு ஒரே செக் எழுதி கையில கொடுத்து அனுப்புப்போம். யோ 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 யோ, நீ ரியலி லக்கி மேன்யா. 1 கோடி ரூபாய் பணத்தை ஒரே செக்ல தூக்கி போடுறேன், அதை அள்ளிட்டு பா பா பா. என்னடா கோடிங்களை அவ்வளவு அனாவசியமா பேசிட்டு இருக்க? அவர் அப்படித்தான். ஏன், யார் அவரு? யார் அவரு? யாரு அவரு? யார் அவருன்னு நீ தானே சொல்லணும். நான் தான் சொல்லணும் இல்ல? யார் அவரு? புடிச்சேன் புடிச்சேன். இது பல கோடிகளுக்கு ஓனர், சென்னை சிதம்பரம் உடையாருடைய ஒரே சன். அப்படித்தான், சிதம்பரம் உடையாருடைய பிள்ளையா நீங்க? உங்களுக்கு ஏங்க இந்த சினிமா எல்லாம்? யோ கலை நமச்சல்யா, ஏதாவது பண்ணு. கலைத்தாய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. 8 கோடியில எவ்வளவு? 8 கோடியில ஒரு படத்தை எடுத்து அதுக்கு ஆஸ்கார வட வாங்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாலியை கையில தூக்குவேன்னு ஒத்த கால நிக்கிற மாதிரியா? அப்ப இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்ப இல்ல, இப்பவும் சாரு கல்யாணம் ஆகல. எனக்கு மூட விட்டாச்சு பேக்கப். அப்ப நம்ம மெட்ராஸுக்கு கிளம்பிட வேண்டியதானா சார்? நாளை காலையில சன்ரைஸ் ஷோட் எடுக்கணும்ல.
சன்ரைஸ் மேற்க காட்டின ஒரே டைரக்டர் நீங்க தான் சார். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுங்க. ஏண்டா லூரே, இந்த ஊர்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் எங்க சார் போவேன்? நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. வீட்டுக்கு கூட்டு போறேன், மாப்பிள்ளையா பேசுனீங்களா? ஆமா தம்பி. எது அண்ணன்னு வச்சுக்க. என்ன சார, என் வீட்டுல தங்க சொல்ல. என்ன வார்த்தையா சொல்றேன்? உன் வீடெல்லாம் ஒரு வீடா? நல்லவேளை அவர் காதல விழல, துப்பாக்கில ரெண்டு குண்டை லோட் பண்ணிட்டு அலையிறாரு, சுற்றுவாரு உன்ன. இல்ல, வீட்டுல ஏசி எல்லாம் இருக்குது, இந்த ஏரியாவிலேயே நம்ம வீடுதான் பெரிய வீடு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. என்ன இருக்குது? டவல் கூட. ஐயோ, கர்ச்சி கூட கொண்டு வரலையா சார்? புரொடக்ஷன் சரி, 500 நோட் இருக்கா? இருக்கு சார, கொடு. இந்தாங்க. பார்த்தாலே கருப்பு கருக்கட்ட மாதிரி இருக்காரு. வீடு சுத்தமா இருக்குமா? தம்பி தம்பி, கலரையும் கட்டடத்தையும் கனெக்ட் பண்ணாதீங்க. மொசைக்கில் அப்படி எழுச்சி வச்சிருக்க. ஆமா சார், எப்படி எப்படியோ சம்பாதிச்ச சொத்து, எடுப்பா இருக்கு. மேலே ஏடா கூடமா இருக்காது. சரி சரி சரி, வாங்க வாங்க, போல போல. தம்பிக்கு ரொம்ப பெரிய பன்ஸ். வாங்க 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 வாங்க. டேய், அது உங்களுடைய ஏசிய போடுறா. வாங்க சார், வாங்க வாங்க. பாத்து இருக்க அப்படிதான். மவனே, இனிமேல் உனது அஷ்டமத்துல சனிடா. எனக்கு 5 குரு சாவுடா. எனக்கு நீ திருட்டு வீசிட்டு விட கேவலமா போற. அட போடா, 70 mm நாங்க சீன் காட்டுவோம். வாங்க டைரக்டர், வாங்க. அடடடா, சோக்கா காட்டுமா? ஆசை அச்சே, பிரதர் மெண்டல் ஆயிட்டான். வாங்க, வாச கதவெல்லாம் பர்மா தேக்கு, பல 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 இருக்குது. இதுதான் நம்ம பங்களா. பிரமிச்சு போயிட்டாரு. என்ன கேவலமா சிரிக்கிறாரு? பங்களாவையா? சுத்த காமெடி நீ. இது சின்ன வீடு. டேய், சின்ன வீட பத்தி எல்லாம் இங்கேயே சொல்ற? யோ, அவர் வீட்டை பாக்கும்போது ஓ வீடு சின்ன வீடுன்னு சொன்னேன். ஓ, அந்த சின்ன வீடா? சரி, இந்த வீடு பூரா சென்ட்ரலைஸ் பண்ணலையா? ஏசி அது வந்து மேல 2 பெட்ரூம் ஏசி. ஏசி பத்தலனா தம்பிக்கு நான் என்ன விசிறி விடுறேன்? இல்ல, அத செய்யா. ஆ, விசிறி. ஏண்டா, கொசுக்கடியில கோணிய விரிச்சு படுத்து கிடந்த நீ இங்க வந்து சென்ட்ரல் ஏசி வேணுங்கறியா? தம்பி, தண்ணியில அணி அடிக்காத. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறிடுவேன். அதான் என் ஸ்பெஷாலிட்டி. கீப் இட். சரி, அத விடு. எங்கே என் வருங்கால மனைவி? அலையாதடா. ஒரு 1 crore ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு இந்த பொண்ணு வேணாம். வாங்க, எஸ்கேப் ஆடலாம். எஸ்கேப்பா? டேய், அக்ரிமெண்ட்ல கையெழுத்த போட்டு கை நீட்டி 50,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கினியா? அப்ப யோசிச்சிருக்கணும். இந்த பொண்ணை நான் கட்டணுமா? ஏய், பேயோ பிசாசோ, இந்த பொண்ணை நீ கட்டியே தீரணும். இல்ல, ரவி உன்னை வெட்டியே தீருவான். வா வா, ஏய், சென்ட்ரல் ஏசியா கேக்குது உனக்கு? வா, ஜூஸ் சீக்கிரம் ஊத்துறி. பக்கத்து விட்டு முட்டக்கண்ணனும் குள்ள வாத்துக்கிட்டையும் ஒரு சபதம் போட்டுமே அதுல ஜெயிக்க போறேன்டி. ஒரு கோடீஸ்வரனை பக்காவா கரெக்ட் பண்ணி கையோட கூட்டு வந்திருக்கேன். இந்த ஜூஸ் அவனு கொடுத்து ஒரே அமைக்க அமைக்க வேண்டியதான். எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. அஞ்சு அஞ்சு, போய் போய் இந்த புரோக்கர் நம்ம மாப்ள. சி, புரோக்கர் ரெடி. பக்கத்துல கோட் சூட் போட்டு உட்கார்ந்திருக்கிற அவர்தான் மாப்ள. இந்த கறிக்கடை பாய் மாதிரி இருக்கான் அவனா? கறிக்கடை பாயா? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? சிதம்பர உடையாரோட ஒரே வாரிசு. இத நீ கொடுக்க வேணா. இந்தமா, நீ புடி, நீ புடி. அப்படியே நட. ஆ, ஜனக்தா, ஆ அசக்தா. இவர் குடுமா தம்பி, இதுதான்.
யாரு? இதுதாங்க. அப்ப அங்க ஒண்ணு பிசாசு மாதிரி பார்த்த அதே பொண்ணு தாங்க இது. அது நீங்க முகத்துக்கு கலாய் பூசி இருக்கும் போது பாத்திருப்பீங்க. வீட்டுல இருக்கிற மொத்த காய்கறியும் கூழாக்கி மூஞ்சில பூசி இருந்தது. ஏதோ கோல்மால் நடக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ சத்தியமா இது என் பொண்ணு தாங்க. எனக்கு இந்த கோல்மால் பொய் ஆள்மாறாட்டம் பித்தலாட்டம் இதெல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது. எனக்கும் கோல்மால் ஆள்மாறாட்டம் பித்தலாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுங்க. கோவம் வந்தா துப்பை கட்டி சுட்டுவேன். அம்மா சார் பேரு சிவம். சிதம்பர உடையாருடைய ஒரே வாரிசு. பெரிய சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? பரவாயில்ல மாதிரி அதுவரைக்கும் சார் இங்கதான் நாங்க தங்குற. நீ போய் எல்லா டிரெஸோட வா போ. நீ சார கூப்பிட்டு மாடிக்கு போ. நல்லா இருங்க நல்லா இருங்க. அடாடாடா என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே. பச்சி சிக்கிருச்சு பச்சி சிக்கிருச்சு. ஹாய். அப்பா என்ன கட்டில் மெத்த ஏசி வசதியா இருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா இருக்க. என் வயிறு எரியுது. நான் சொன்னேன் கீழே ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கிக்க. நக்கலா ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்தனா மாட்டுக்கொட்டாயில கொசுக்கடையில இருக்க. செண்பகத்தோட காதலுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க. பணத்துக்காக எதையும் செய்யற உனக்கு காதலோட வலி எப்படி தெரியும்? மதவா மஞ்சுவை பார்த்த உடனே டக்கனான ஃபிகர் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல என்ன அறியாமலே மனசு பறி கொடுத்துட்டேன். லவ்வா? கவலைப்படாத பரமு. கலக்கல் ஆரம்பிச்ச காரியம் கல்யாணத்துல தான் முடியும். ஓகே தம்பி. ஏ டேவர் பேசுற மூல என்ன பண்றீங்க? பாஸ்க்கு பெட்ல ஏதாவது குத்து தான் செக் பண்ணேன். இப்போ நான் உன்னை குத்த போறேன். வேற ஒண்ணு இல்லீங்க தம்பி. நீ உட்கார் முதல்ல. பேச்சு தனக்கே கூப்பிட்டிருந்தேன். டைவர் கிட்ட என்னங்க பேச்சு? இவங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. சின்ன பிள்ளைல இருந்து என் கூட வளர்ந்துட்டான். என் காலை வந்து அவன் ஓட்டுறான். என் உயிரே அவன் கையில தான் இருக்கு. உயிர் அவன் கையில எங்க இருக்கு? கால்ல இல்ல. என்ன சொல்றீங்க? பிரேக்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். பிரேக்க பிடிக்கலைன்னா உயிர் தப்பிக்க முடியுமா? முடியாது. அதுக்காக அதுக்கு மதிப்பு கூட தலைக்கு மலைய மாட்டிக்கிறோம். கால் கடையில் தானே வச்சிருக்கோம். அந்த மாதிரி இவன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லைன்னா நம்மளே ஓவர் டேக் பண்ணி நைசா பணக்கார லிஸ்ட் சேர்ந்துருவான். டேய் டிரைவர் வெளியே போ. டேக்கிங் திஸ் ட்ரிங்க். என்னது கான்சென்ட்ரேட்டிவ் மில்க்? அப்படின்னா? அப்படின்னா அதாவது 5 லிட்டர் பாலை ஏறத்தால அரை லிட்டர் வர்ற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சி சுண்டுன பாலை கூட அப்படியே எடுக்காம யாருவே குறுக்க வண்டியை நிறுத்திக்கிட்டு வண்டி ரிவர்ஸ் ரங்க வீட்டுல மறந்து வச்சிட்டு வந்துட்டியா? மாதவா இங்க சம்திங் சார இங்க பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நான் போன வாரம் தான் ஆப்பிரிக்கா இருந்து வந்தேன். ஐம் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. என்ன கோட்டு சூட்டு தலையில தொப்பி கையில ஒரு பைப்பு எதுக்குடா இந்த பந்தா? இந்த கார் மட்டும் வேலை கொடுத்து வாங்கினதா நீ பந்த காட்டல? டேய் இப்ப என் ரேஞ்சே தனிடா. நான் யாரு தெரியுமா? கோடீஸ்வரம் பாண்டியனோட மருமகன். சென்னை சிதம்பரம் உடையார உள்ள ஒரே மகன். அப்ப நான் மட்டும் என்ன இந்த வீட்டுக்கு புதுசா வந்த டாபர் மேனா? நானும் சென்னை சிதம்பரம் உடையாருடைய ஒரே ஒரு மகன். சரி அப்ப நான் யார்? தலைவர். செம்பகம் செம்பகம் எனக்கு தெரியும்டா. என்ன நோக்கி எல்லாம் பத்த வச்சுட்டா? நான் போய் உண்மைய சொன்னு வச்சுக்க. நீ ஜெயிலுக்குள்ள போக வேண்டிதான். ஜாக்கிரத. சரி சரி நமக்குள்ள எதுக்கு வீண் தகராறு? இவர நான் இந்த வீட்டுக்காரனை ஏமாத்த வந்திருக்கேன். நீ அந்த வீட்டுக்காரனை ஏமாத்த வந்திருக்க. ரெண்டு பேரோட என்னமோ கோடீஸ்வரன் ஆகணும் தான். அதனால நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம்.
யாரும் யாரையும் எந்த சந்தர்ப்பத்தினை காட்டி கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, தேவைப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் செய்யணும். வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு, அது என் பொண்ணு அளவுக்கு பர்சனாலிட்டி இல்லாட்டி கூட வயசுக்கு வந்த பொண்ணு இல்லையா? எவனோ ஒரு சினிமாக்காரன் கூட்டு வந்து உள்ள கூத்தடிச்சிட்டு இருக்கானே. யாரு யாரு? எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்ததா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே அந்த சில்லற பையன். நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு ஆக போகுது, அப்புறம் பாருங்க ஊரே காரி துப்ப போகுது. காரி துப்பா உன்னை பார்த்துதான்டா ஊரே காரி துப்பி கை குட்டி சிரிக்கும். எவனோ ஊர் பேர் தெரியாதன்னு வீட்டுக்கு கூட்டியாந்து பிரியாணி ஆக்கி போடுறிய, வெக்கமா இல்ல? நீ என்னடா துப்புறத? நானும் துப்புவேன், எச்சி தீந்து போயிருமேன்னு பாக்க. ஓ, அந்த அளவுக்கு வாயில வாட்டர் ஸ்கார்சிட்டியா? எனக்காவது வாட்டர் ஸ்கார்சிட்டிடா, உனக்கு பிளட் பிரெயின் எல்லாமே ஸ்கார்சிட்டிடா. என்ன இங்கிலீஷ் நிறுத்துறா? மாப்பிளோட அப்பா யாரு தெரியுமா? மெட்ராஸ்லயே பெரிய கோடீஸ்வரர் மிஸ்டர். எங்க அப்பா யாரும் தெரிஞ்சா பொறாமையால அதாவது ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி இருப்பான். எனங்க மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். ஆமா, ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க எல்லாம் இந்த 16 வயதுல பரட்ட மாதிரி நாள் கெடுத்திருக்க. இப்ப இதுவும் தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த பன்னி குடும்பத்துக்கு எந்த கைகிட மாப்பிள்ளை வந்து நமக்கு என்னங்க? ஆமா, இவ மூஞ்சி கேத்த மாதிரி தானே மாப்பிள்ளை கிடைக்கும். இவ பெரிய ஐஸ்வர்யா ராய், இவ அம்மா பெரிய சுஷ்மிதா சென், அப்ப சல்மான் கான். நெருத்துடி வாங்க பேசுறேன். பொண்ணு எண்ணெயில போட்ட கறிச்சட்டி மாதிரி இருக்கான் அந்த ஆளு. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டவனே தலையாட்டவா வந்துட்டா பேசு. உங்களே இல்ல மாமா, மாமா நான் உங்க வீட்டுல வந்து தங்கினதுனால தானே உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு இப்படி அவமானம் வந்தது. இனிமே என்ன பத்தியும் என் ஃபேமிலி சப்ஜெக்ட் பத்தியும் நான் கவலைப்பட போறது இல்ல. இந்த நிமிஷம் உங்க பொண்ணு கழுத்துல வாட் இஸ் திஸ் தாலி 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 அது கட்ட போறேன். அவன் கடக்கற மாமா சுச்சுபி லுக் மாம்ஸ், கடல்ல இருந்து உப்ப பிரிக்க முடியுமா? அதை விட முடியும். உப்புல இருந்து கடல்ல பிரிக்க முடியுமா? அது மாதிரி எல்லாம் மஞ்சு நானும். நீங்க தேதிய சொல்லுங்க, நான் தாலிய கட்டுறேன். மாப்பிள்ள தேதிய மட்டும் ரகசியமா வச்சிருக்கணும், ஏன்னா சில பேர் குறுக்க போது கருத்து போடுவானுங்க. அதுக்கு நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய மேனேஜர் போய் சொல்லி அவங்க கிட்ட பொண்ணு கேட்பாங்க. போய் சொல்றவனுக்கு இந்த சிதம்பரம் உடையாருடைய அகராதியிலே மன்னிப்பு கிடையாது. ஏ வெள்ளச்சாமி, ஐயா கொண்டு வாடா. ஐயா ஐயா விட்டுருங்கயா, இந்த ஊரை விட்டு ஓடி போறையா. ஏதோ என் பொண்ணு மேல ஆசைப்பட்டு இப்படி ஒரு பையன் சொல்லிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுங்கய்யா. இதுல உங்க பொண்ணுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, என் கௌரவம் அடங்கியிருக்கு. கொலையே செஞ்சுட்டு உண்மையை சொல்றவன கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா பொய் சொல்றவன் என் பிள்ளையா இருந்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன். இந்த தழும்பு உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன். நீயா இதை தொட்டினா ஒரு தடவை, நானா போட்டா வரி குதிரை.
கோழி எப்படியோ கவுத்துட்டோம், ஒட்டகத்தை கவுக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த புடவை நீங்க எப்படி இருக்கேன்? தெரி, நானே டக்கர் அடிச்சு தண்ணி குடிச்சு மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டேன். அவங்க அப்பா சிதம்பர உடையார எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன மாமா காலையில ஒரே டென்ஷனா இருக்கீங்க? உங்க அப்பாவை ஒரு தடவை போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோமா? பேசுங்க. ஹலோ, யாரு? செக்யூரிட்டியா? நான் சிவம் பேசுறேன். சொல்ற ஃப்ராடு. அப்பா கிட்ட போன குடுறா. என்ன பதிக்க சொல்லுங்க. ஹலோ அப்பா, சாரி டாடி. என்ன பாத்துட்டாரா? நானும் அஞ்சு சுத்துறது உங்க பிய பாத்துட்டாரா? அவரு ஏன் பார்த்தாரு? சாரி டாடி, நான் உண்மையை சொல்றேன் டாடி. நான் அஞ்சும் தெரியாம லவ் பண்ணிட்டோம். எது? நீங்க பார்த்த பொண்ண கட்டிக்கணுமா? அதை விட அழகான அம்சமான அசத்தலான தூக்கலான எடுப்பான பொண்ணு பார்த்திருக்கேன். டாடி அஞ்சு ரொம்ப நல்லவா. நம்ம குடும்ப குத்து விளக்க ஏத்தி வைக்கிறதுக்கு தகுதியான பொண்ணு. எது? சொத்து கோயிலுக்கு எழுதி வைப்பீங்களா? அது எப்படி உங்களால முடியும்? அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு நான் தான். நியாயம் எப்படி எனக்கு தான் வந்து சேரும்? அது எப்படி வாங்கணும்னு எனக்கும் தெரியும், எங்க மாமனாருக்கும் தெரியும். நோ ஃபைட், நோ ஃபைட். ப்ராப்பர்ட்டி நான் கோர்ட்ல போய் வாங்கிக்கிறேன். முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குங்க. முடியாது டாடி, முடியவே முடியாது டாடி. உலகமே எடுத்தாலும் நான் மஞ்சுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னது, வேற பையனை தத்தெடுக்க போறீங்களா? அப்படி சொல்லாதீங்க டாடி. உங்களுக்கு 1000 பையன் கிடைக்கலாம், எனக்கு ஒரு டாடி கிடைக்காது. நோ மோ ஆர்கியூமெண்ட்ஸ் டாடி. அடுத்த முகூர்த்தத்திலே ஏன் மஞ்சு கழுத்துல தாலியை கட்டி மாலையை கழுத்துமா உங்க முன்னாடி வந்து நிக்க போற? நீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க. ஐ மாதவா, ஓகே மாம்ஸ், எனக்கு நீங்க தான் முக்கியம். எனக்கு காதல் பெருசு இல்ல, அது இப்பவே தூக்கி குப்ப தோட்டில போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். பாக்குறதுக்கு தான் ஸ்ட்ராங்கான பாடி, உள்ள இருக்கிற ஹார்ட் ரொம்ப வீக். இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் பொட்டுனு போயிடுவேன். இதோ பாருங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா பாடியை தாண்டி தான் போணும். சரி, எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசுறோம்? தத்ரூன் துணியை பத்தி பேசுறேன். ஐயோ டாடி, நான் பாடின்னு சொன்னதே உடம்ப. நீ பாடியானாலும் பரவாயில்ல, எனக்கு டாடி தான் முக்கியம். நில்லுங்க, நில்லுங்க. ஏங்க காதலுக்கு இப்படி கிரீன் சிக்னல் காட்டுற அப்ப யார் இருக்கிறான்? என்ன தவிர, நீங்களே ஒரு சினிமா டைரக்டர். உங்க கதையில இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் திருத்து கல்யாணம் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். மன்மத மாப்பிள்ள தங்க சுரங்கம் போல வந்துட்டார் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள பொன்னார மாப்பிள்ள ராஜாதி ராஜன் போல வந்துட்டார் மாப்பிள்ள. ஐயா முகத்தை பாருங்க ஐயா, பச்சை குழந்தை சிரிக்குதையா. ஐயா ஆள பாருங்க ஐயா, அந்த தெய்வம் தெரியுதையா. அட மாப்பிள்ள மாப்பிள்ள மன்மத மாப்பிள்ள தங்க சுரங்கம் போல வந்துட்டார் மாப்பிள்ள. We'll be right back.
லண்டன் ஷிபனாம் நியூயார்க்கில் லஞ்சாம் நைட்டு டின்னருக்கு சிங்கப்பூர் தானாம் பௌர்ணமி வந்தார் ராக்கெட்டில் ஏறி சந்திர மண்டலத்தில் பார்ட்டி வைப்பாராம் கோடி கணக்கில் பேங்கில இருக்காம் லாரி வச்சுதான் அள்ளனு மாமா ஏழட்டு பேங்கே எங்களுக்கு இருக்காம் ஊர் சிறையிலும் கொள்ளாதுதானாம் சுத்துறீல குறைச்சி சுத்து பாதியில் அருந்திடும் பார்த்து சுத்து வயிறு எறிவது புரியுதையா புகையும் வருதே தெரியுதையா அடக்கு நாக்கு மூடு பாயே ஊரு மிச்சப்பே வந்தாச்சு மாப்பிள்ள மன்மர மாப்பிள்ள தங்க சுரங்க போற வந்துட்டார் மாப்பிள்ள 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 பொன்னார மாப்பிள்ள ராஜாதி ராஜன் போல வந்துட்டார் மாப்பிள்ள கல்யாணம் என்ன மாமு மேட்ரஸ் ஸ்மூதா ஓடிட்டு இருக்கு நாமளே ஓவர் ஆக்ட் பண்ணி மாட்டிக்க வேணாம் வாங்க உங்க ஸ்டேட்டஸ் இப்ப அந்த பீத்த கிட்ட பேசிட்டீங்க டிரைவர் ஏய் டிரைவர் என்ன பட்டு வச்சிட்டு இருக்க அவரா மாமா நான் தான் மாமா வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு வெட்டிங் டே நம்ம வீட்டுல வாழ்ந்த பையன் ஏன் மாப்பிள்ள தோண கரெக்ட் எலகன மனசுதான் ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு டிரைவர் டிரைவர் என்னடா முறைக்கிற நீ டிரைவர் தானே பைலட்டா வண்டிடுறா இவனுக்கெல்லாம் இனாம வேஸ்ட் வாங்கிட்டதே தப்பு ரிலேஷன்ஷிப் பாருயா டிரைவர் பே சரி டிரைவர் நேரா வண்டி வீட்டுக்கு கொடுப்பான் வீட்டுக்கு வேணா நோ 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 ஏமாமா ஹோட்டல்ல ஏதாவது எங்களுக்கு ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா ஏமாப்ல ரொம்ப அவசரமா அப்ப என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா ஐயா அப்படி ஒரு மேட்டரே நம்மளுக்கு கிடையாது வண்டிய நேரா மெட்ராஸ் கொடு மெட்ராஸா எதுக்கு மாமா ஏ சம்பந்தி சிதம்பரம் உடையார் வீட்டுக்கு
சிதம்பரம் உடையார் வீட்டுக்கா? ஓசிர பட்டு வயசு பட்டு சரி வாங்கி கட்டிக்கிட்டு ஏ சம்மதி நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? அவர் என்ன அப்பா நான் கூப்பிட்டாரு அப்படி வேற கூப்பிடுவ? ஐயோ மாமா அங்கெல்லாம் வேண்டாம் மாமா, எங்க அப்பா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ நாயை விட்டு விரட்டுவாரு மாமா. அதை சமாளிக்கத்தானே கொத்தையை கூட்டு போறேன். ஐயோ இந்த பாருங்க நாம் அங்க போறோம், சம்மந்தி வீட்டுல ஒரு வாரம் தங்குறோம், வண்டியார மேலைய கிளையராஜா வாங்க வாங்க. அகராதிங்க, இதுதானே அந்த முட்டைக்கண்ண நின்னுடா? ஆமா அங்கே நில்லுங்க, அவங்க காலடி மண் எடுத்து உங்களுக்கு நான் சுத்தி போடுறேன். எல்லா கண்ணும் முட்டைக்கண்ணும் நொல்லக்கண்ணும் மாரிக்கண்ணும் மொத்தம் ஐயோ இவ்வளவு துப்பிட்டீங்க, பரவாயில்ல பணக்கார மாப்பிள்ள. வாங்க வாங்க மாப்பிள, ராகுகால முடியறதுக்குள்ள வண்டியில ஏறுங்க. யார் யார் அவன் கல்ல போட்டது? மஞ்சள் கூட காயில இப்ப போய் உண்மையை சொன்ன அந்த தாலியும் கழிச்சு விட்டுருவா, என்னையும் கழிச்சு விட்டுருவா. அப்ப இந்த விஷயத்த கூட சொல்ல வேணாங்கறியா? நான் கூட 50,000 அப்பிட்டாயா? ஐயோ ஆக்க பொறுத்தவன் ஆற போறடா, என் பொண்டாட்டியா நான் கர்ப்பிணி ஆக்கிடுறேன். அவன் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கும் போது இந்த விஷயத்த சொன்னா அவன் வாயிலும் வயிற்றுலயும் அடிச்சுக்குவான்னு சொல்லுவார் அதானே? அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். ஏன் ஹெல்ப் ஏதாவது தேவையா? உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்லையே, அது நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஓகே சாரி. மெயின் கேட்ல இருந்து பங்களாவுக்கு போறதுக்கு பல கிலோமீட்டர் போகணும் போல இருக்கு. ஸ்பீடு பிரேக் வேற. என்னன்னே புரியல. நீங்க மட்டும் என்ன நடக்க போதுன்னு சின்னையா, யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கையுமா வந்து நிக்கிறாரு. என்ன? நான் மாதவன் ஃப்ரெண்டு. நடந்தது என்னன்னா ஓ விளக்கு எனக்கு தேவையில்லை. அதான் மாலையும் கையுமா வந்து நிக்கிறான ப்ளடி ஃபூல். எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். இவரே ஒரு ரூட் போட்டு கொடுத்தாரு. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் உங்க சம்மதம் எல்லாமே மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. உங்களை சமாதானப்படுத்தாதான மாமா வந்திருக்காரு. அப்படி எல்லாரும் வெளியே போயிடு. எப்ப பெத்தவங்க சம்மதம் இல்லாம இந்த தரங்கட்ட குடும்பத்துல இந்த கல்யாணம் நடந்ததோ அப்பவே என் புள்ள செத்து போயிட்டான். இனிமே இந்த வீட்டுல மட்டும் இல்ல மனசுல கூட யாருக்கு இடம் இல்ல. இப்ப நான் முடிவா கேக்குறேன், ஏத்துக்க முடியுமா முடியாதா? முடியாத மாப்பிள்ள எவ்வளவு பணிவா பேசுறாரு. அவங்க அப்ப எகிரி எகிரி விடுறாரு. புள்ள எவ்வளவு சந்தோஷத்தை விட குடும்ப கௌரவம் பெருசா போயிடுச்சுல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கடைசி காலத்தை கூட இருக்க போறது புள்ளதான், சொத்து இல்ல. நீ ரொம்ப அதிகமா பேசுற, வேற வழியே இல்ல. அப்படிதான் கத்தி கத்தி பேசுவேன். நான் போய் மாப்பிள்ளை சப்போர்ட் பண்றேன். எங்க பாத்து, பெரிய இடம். என்ன பெரிய இடம்? கழுத்துல தாலி ஏறியாச்சுல, எல்லாம் ஈக்குவல் தான். தவிர வணக்கம் வணக்கம் சம்பந்தி. யோ யாருக்கு யாரியா சம்பந்தி? உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அப்போ நான் உங்களுக்கு சம்மந்தி, நீங்க எனக்கு சம்மந்தி. இதான் இந்தியன் மேரேஜ் ரூல்ஸ். இத பாருங்க,
நானும் பாஞ்சு ஓடி சொந்தக்காரன் தான். நீங்க கோல்டு ஸ்பூன்னா நான் சில்வர் ஸ்பூன், அதான் வித்தியாசம். எங்க குடும்பத்துக்கு கௌரவம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. நம்பிக்கைன்னா பத்தாம் கிளாஸ் பாட புஸ்தத்தை பாரு. பெரிய கோடீஸ்வரம் விட்டு புள்ளனு தெரிஞ்சு உன் பொண்ணை காட்டி மயக்கி என் புள்ளைய வளைச்சு போட்ட நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டதுனால கல்யாணம் நடந்துச்சு, இதுல என்ன தப்பு கேட்டீங்களா? நிறுத்தியா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டு தாலிய கட்டி கல்யாணம் பண்ணி வச்சது இல்லாம ஏன் விட்டு முன்னாடியே வந்து என்கிட்டயே பேசிட்டு உன்ன ப்ராப்பர்ட்டி பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க, ஆனா பிஸ்டல் வச்சுட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா? பல பேரை சுட்டிருக்காரு. இன்னொரு தடவை சுட்டிருந்தாருன்னா என் மேல படவே வேண்டியது இல்ல, சத்தத்திலேயே சமாதி ஆயிருப்பேன். சரி, இப்ப என்ன பண்றது? எஸ்கேப். உப்பா எப்ப என் பொண்ண மருமகளா ஏத்துக்கிறாரோ அப்ப வந்து கூட்டு போங்க. என்ன சார் சொல்றீங்க? டிரைவர் நீ பேசாத, நீ ஆல்ரெடி டிஸ்மிஸ். மலை கொண்ட மஞ்சு போவாதீங்க. நீ என்ன மாட்டி விட்ட பத்தியா? என்ன அப்பா போப்பா, இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு எப்படி பா தெரியும்? என் வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் எப்படி போறது? ஹலோ அஞ்சுஹியா. ஏய் விஜய் பேசுறேன்டி. ஹாய் விஜய், எப்படி ஊர்ல இருந்து வந்த? ரெண்டு நாள் ஆச்சு. அத விடுறீ, ஒரு தடவை கூட நடக்கல. எங்க அப்பா குலதெய்வம் பூஜைன்னு தள்ளி வச்சிட்டு இருக்காரு. பாத்துடி, உன் ஹஸ்பண்ட் ஒரு சினிமாக்காரரு, இதான் சாக்குன்னு பிட் நடிகை வச்சுட்டு ஒன்ன கைட்டு விட்டு போறாரு. என்னால ஒவ்வொரு கதவுக்கும் அலாரம் செட் பண்ண முடியாது.
எந்த அப்பனாவது தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பானா? நான் ஏன் நினைக்கிறேன், உன்னை இவர் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டாரு, சிதம்பரம் உடையார் இன்னும் மருமகளா ஏத்துக்கல. ஒருவேளை அப்பம் பேச்ச கேட்டுக்கிட்டு மாப்பிள மாறிட்டாருன்னு வச்சுக்க, சொத்துக்கு சொத்தும் போய் கற்புக்கு கற்பம் போய் இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாரு. என்ன நம்ம ரூம்ல அலாரம் அடிக்குது மாப்பிள, இத வந்துட்டா. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. என்ன பாரு, என் காதலுக்காக உன்னை நம்பி வந்த பாரு, என் புத்தி சிறப்பால் அடிக்கணும். இப்ப என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற, இன்னும் என்ன நடக்கணும்? என்னால என் பெற்றவங்களுக்கு எவ்வளவு வேதனை அவமானம், இதுக்கு நான் அவங்களுக்கு பொறுக்காமையா இருந்திருக்கலாம். மாதவா மாதவா, என் மாமா சனியை முடிச்சவன், திடீர்னு சம்பந்திய பாக்கணும் கிளம்புங்கன்னு சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ கே மாடிட்ட போ, சுயநலத்துக்காக அப்படி சொல்ல. அப்படிலாம் இல்ல மாதவா, இந்த மாதிரி நான் சொல்றது கொஞ்சம் கேள. என்ன திணற, உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் இருந்தா தானே அந்த வழி தெரியும்? மாதவா என்ன நடிச்சு, என் சுயநலத்துக்காக உன் காதலை பயன்படுத்தி இருக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நேர உங்க அப்பா கிட்ட வந்து எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேனே. நீ சொன்ன மாதிரி நான் அனாதைதான், ஆனா மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டவன். வா அப்பா பாக்கலாம், வா வாப்பா, நான் உண்மையே சொல்றேன் வாணி. பரமோ வா. சின்னையா வந்துட்டீங்களா? அம்மா சின்னையா வந்துட்டாரு. மாதவ நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பேசிக்கிறேன். வா மாதவா. என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க, என் மருமக எங்க? என்னன்னா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும், என்னமா சொல்றீங்க நீங்க? வேற குழப்பறீங்க, இந்த வீட்டுல என்னால மட்டும்தான் குழப்பம் இல்லாம பேச முடியும். நீங்க யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஐயா கோச்சுக்கிட்டாரா? நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்களா? அம்மா கோச்சுட்டாங்களா? ஐயா வீட்டை விட்டு போயிட்டாரு. சுத்தம் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரா? ஏண்டா குழப்பற, அப்பா உன் பொண்டாட்டிய மருமகளா ஏத்துக்கிட்டாரு, அவளை கூட்டிட்டு வர உன் மாமனார் வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி பாருங்க மாப்ள, நீங்க இவ்வளவு பெரிய கில்லாடி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு மனுஷனுடைய மனசை புண்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு, நீங்க அளவுக்கு மீறி புண்படுத்திட்டீங்க. மாமா நடந்ததெல்லாம் என்னன்னு நானே சொல்லிடுறேன். எங்கிட்ட இவ்வளவு பணிவு காட்டுறீங்கல்ல, இதுல ஒரு 10% உப்பா கிட்ட காட்டியிருந்தா அன்னைக்கே அவருடைய மனசு மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குமே. என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீடு தேடி வந்து எங்கிட்ட கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சி நடந்ததெல்லாம் மறந்துருங்க, உங்க பொண்ண நானே மருமகளை ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லி கூட கேட்காம பிடிவாதமா கூப்பிட்டா போயிட்டாரு. அது கேவலம் டென்ஷனா இருக்கீங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு இந்த சின்ன வீட்டுக்கு இல்லீகல் அப்புறம் தானே அவன் இல்ல கோயிலுக்கு போயிட்டான். அவன் மட்டும் பாத்துருந்தான்னா பயிர் அறிஞ்சே செத்துருப்பான், மர்டர் கேஸ்ல மாட்டாம ஒரு மர்டர் பண்ணிருப்பேன். அந்த கவலை எனக்கு. உங்க கவலை உங்களுக்கு, என் கவலை எனக்கு. டிரைவருக்கு என்னடா கவலை? ஆமா அந்த மனுஷன் எத்தனை மணிக்கு போன மனுஷன் அடிச்சு இருப்பான். அப்பா நீ போப்பா. சம்மதி போ, அந்த மனுஷனாங்கிறான் டிரைவர். பாத்தீங்களா என் பையன் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கான். உள்ள கூட்டிட்டு போமா. பொறுப்புள்ள பிள்ளையாத்தா இல்ல உன் பொண்டாட்டிக்கு பொறுப்புள்ள புருஷனாவது. கட்டினவள் அழ வைக்கிறவன் நல்ல மனுஷனே இல்ல. தம்பி நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவனா? எனக்கு நல்ல மருமகளை தான் கொண்டு வந்திருக்க, ரொம்ப நன்றி. நீ கிளம்பு. அப்பா என்ன கழட்டி விடுறாருப்பா. அப்பா அப்பா இவன் ஃப்ரெண்டு பேர் பரமு, வேலை தரன் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த டிரைவர் வேலை காலியா இருக்கலப்பா, நல்லா வண்டி ஓட்டுவான். நல்லா வண்டி ஓட்டுவோம் சார். அப்புறம் என்ன, அதான் என் மகன் சொல்லிட்டால நீயே டிரைவரா இருந்துட்டு. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணத்துல என்னடா நோ கன்ஃபியூஷன் சார், தங்க்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி சரி இந்த வீட்டு அவுட் ஹவுஸ்ல தங்கிக்க, வேற வழியே இல்ல, இங்கதான் சார் தங்கி. தானாதான் சொன்ன சார்.
இவ்வளவு அவசரமா எங்க போற? என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்துறனே. ரொம்ப அவசியமா மாட்டிக்க போற? மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போறேன். இந்த பாரு, அவ என்ன தேடிட்டு வரதுக்கு முன்னாடி நான் அவளை தேடிட்டு போய் சமாளிச்சிடுறேன். அன்பான அழகான புருஷன், பெரிய குடும்பத்துல மருமகங்கிற அந்தஸ்து, என்ன தன் சொந்த மகளா பாக்குற மாமனார் மாமியார். உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லைங்க? சின்னையா சிலும்சத்துல ரொம்ப சின்சியரா இருக்காரு. நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணா, கண் ஒரு காஃபி கொண்டா. அப்புறம் பாத்துக்கோ வேலி, அம்மா கண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய கல்லு ஊதி. இனிமே இந்த குங்கும கொட்ட குள்ள கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள திமிரிட்டு நம்ம பொண்ணு ரூமுக்கு போயிடுவாரு. அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட் தானா நடந்துருமே, அதனால தான் மாப்பிளைய பூட்டி வச்சிருக்கிறோம் செல்லம். காலம் பூரா இப்படியே காவல் காத்திட்டு இருக்க போறீங்களா? யார் சொன்னது? நாளைக்கு காலையில 4 மணிக்கே புறப்பட்டு மெட்ராஸ்க்கு போய் சம்மந்திய பார்த்து சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது, 4 மணிக்கு சிதம்பரோடையார் வீட்டுக்கு நீ போக போறியா? விட்டா தானே போவ. வைக்கிறா மாமா ஆப்பு. வட்டாரே செந்தமிழ்தேன் மொழியாள் நிலாவின் சிரிக்கும் மலர் கொடியாள். என்ன மொத்த நாயும் ஒன்னா சேர்ந்து கொலைக்குது? என்ன மோட்டர் பைக்ல யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ கேட்டு திறக்கிறான். திருடு திருட. ஐயோ ஆ
என்ன ஷூ சத்தம் கேக்குது? சந்தேகமே இல்ல, திருடன் தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். என் பொண்டாட்டி வேற தனியா இருக்கிறா, ஏதாவது ஏடா கூட மாயிட போது. என்னோட சத்தம் ஏதாவது ஆவியா? பப்ளிக் திருடனா இல்ல பக்கத்து விட்டு திருடனா? நான் யார் தெரியுமா? சீவல பேரி பாண்டியோட சித்தப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் என் சொந்த கால நிக்கிறேன். எவனும் என்ன ஆட்ட முடியாத, அசைக்க முடியாது. ஐயோ ஐயோ, கால ஒடுத்தாரு. ஐயோ ஐயோ, அம்மா மாதவா, மாதவா, மஞ்சு ரூம்ல தனியா இருக்கா? கொஞ்சம் என்ன கேட்டாங்க? என்னப்பா, என்னாச்சு? ஓகே, ரூட் கிளியர். ஹாய் மஞ்சு, தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். என்னாச்சு? டிரைவருக்கு ரொம்ப இடம் கொடுத்துருக்கீங்க. ரூம்க்குள்ள வந்து சாப்பா போடுறான். விட்டேன் ஒரு அரை. அடிச்சிட்டியா? ஓ, அதுதான் அதுவா? மஞ்சு, நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. வேற ஒண்ணு இல்ல, தாப்பா டைட்டா இருக்கு, கொஞ்சம் என்ன ஊத்துறானே, அத தப்பா நினைச்சு அடிச்சிட்டிய நீ. ஐயோ, அது தெரியாம நான் அடிச்சிட்டேனே, நான் போய் சாரி சொல்லி. அதெல்லாம் காலையில கேட்டுக்கலாம். அது வேற ஒண்ணு இல்ல, வழக்கமான சினிமால வர்ற இந்த கொடி சொரலாம் ஒரு கேள்வி கேட்பாங்களே, அது மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும். நான் ஒரு கொடி சொறேன். அதுல என்னங்க சந்தேகம்? ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? ஒருவேளை நான் ஒரு போட்டராவோ ஒரு கூலிக்காரனாவோ இருந்திருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிருப்பியா? என்னாச்சு மஞ்சு? லுக், அந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன். சும்மா தமாஷு கேட்ட மஞ்சு. இனிமே தமாஷுக்கு கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, அதான் மனத்தனமா பேசிட்டேன்னு சொல்றேன்னு விடாத. மஞ்சு மஞ்சு மஞ்சு, சரி, இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். ஏய் ஏய், சரி சரினா. என்ன சம்பந்தம்? எனக்கு பொங்கல் தேங்காய் சட்னி ஊத்துரு. நீங்க என்ன வைத்தியரா விருந்தாளியா? யாரோ வேணும்னு அடிச்சிருக்காங்க. எங்க ஒரு துண்டு எலும்பு குறையுது? அடிபட்ட இடத்துல நாலு நாய் சுத்திக்கிட்டு இருந்தது, அதுல உனக்கு கவிட்டு போயிருக்கும். ஏண்டா நாய் கிடைக்குதுன்னா நல்லி எலும்பா? இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு சொன்னீங்க? ராத்திரி 12க்கும் 12:30க்கும் நடுவுல. பாதி ராத்திரி 12. அப்படின்னா இது காத்து கருப்பு சேஷியா தான் இருக்கும்.
இன்னொரு பத்து நாள் நீங்க படுக்கை விட்டு நகர தகுந்தீங்க முட்டி கழட்டி கால் போட்டு வட்ட வச்சிருக்க. நீங்க என்ன டாக்டரா இல்ல கார்பெண்டரா? இந்த காலை வச்சுட்டு ஜோக்கு. பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ராத்திரி 12 மணிக்கு கால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார். இவர மாதிரியே அவரும் பொண்ணுடைய முதலிரவை தள்ளி வச்சார். இந்த முதலிரவு தேவதை, முதலிரவு தேவதைன்னு சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் நைட் ஏஞ்சல் தானே, அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு. அதுக்கு பயங்கரமா கோபம் வந்து முதல்ல காலை ஒடிச்சிச்சு, அப்புறம் ஒரு சைடு வாயோட இழுத்துச்சு. எனக்கு உங்களுக்கு வாய் இழுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு முதல்ல நடத்திடலாங்க. கரெக்ட், அத்த சொல்றது கரெக்ட். வாய் இழுத்தாலும் சரி, வயிறு இழுத்தாலும் சரி, சம்பந்தி சம்மதம் இல்லாம முதலிரவு நடத்த விட மாட்டேன். வாய் இப்படி இழுத்துக்கிச்சுனா எங்க அப்பா கிட்ட போய் எப்படி சம்மதம் கேப்பீங்க? கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது விடுங்க ஐயா. இவையும் கை கால் இழுத்த மாதிரி பயமுறுத்துறா. அம்மா ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போக சொல்றாங்க. ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே. ஐயோ, உன் பொண்டாட்டியோட நான் எப்படி போக முடியும்? என்னது அப்பா அப்பா? குட் மார்னிங் சார். ஏய், நீ என்னடா அவங்க கூட சுத்திட்டு இருக்க? போய் வண்டி தொடப்போ. ஓகே சார். அதவா விவா உட்காரு. கண்ணாடியில வண்டியில ஸ்கிராச் விடும், பாத்து தொடச்ச. அங்க பாரு. பாடி எப்படி ஒரு வழியா சமாளிச்ச? என்னடா தெனவட்ட பாக்குற? ஏற்கனவே எல்லாத்தையும் பாத்துட்டேன். என் பிள்ளைக்கு மீன் பிடிக்கும்னு நேத்து கொண்டு வர சொன்ன, இன்னைக்கு புது மீனா குடுக்கணும் இல்லம்மா? சரி கொண்டா. அத்தை நான் ரெடி பண்றேன். அத்தை இதெல்லாம் நீ செய்ய வேண்டாமா, நீ போ. ஐயோ அத்தை, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். என் பிள்ளைக்கு நான் வச்ச மீன் குழம்பு தான் பிடிக்கும். நீ போ. அத்தை நான் வந்தேன் போறேன், நீ போமா. அம்மா இப்ப போறேன். யாருமா? என் ஒரே மருமக. ஊரை கூட்டி திருவிழா மாதிரி நடக்க வேண்டிய இந்த ஜமீன் வீட்டு கல்யாணம் பெத்தவங்களுக்கு கூட தெரியாம நடந்து போச்சு. என்ன பண்றது? நான் போயிட்டு வரேம்மா. ஐயோ, நானும் வரேன். என்ன புரிஞ்சது இவ்வளவுதானா? சாகடிக்கிறேன்.
எங்க வீட்டுல இருக்கிறது ஏன் பொண்டாட்டி இல்ல, உங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு அந்த பரமும் அவர் பொண்டாட்டி. ஓமேல ஆணையா சொல்றேன், உன்ன முறையா கல்யாணம் பண்ணிக்கதான் அவர் பேச்சு கேட்டு நான் படாத பாடு படுறேன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம நீ என்னமோ? நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. எங்க அண்ணன் வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. டேய் குணா, கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கடா. செம்பகம் உனக்கு மட்டுமா, எனக்கு தான்டா தங்கச்சி. இங்க பாரு, மாதம் ஒண்ணும் செம்பகமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. அங்க என்ன முறைக்கிற, உண்மையான காதை நாம தான் சேர்த்து வைக்கணும். உன் சம்மந்தத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்காரு. நான் பணக்காரங்களை நம்புறது இல்ல. என்ன நம்புறல்ல? நம்புறேன். அப்ப ஒத்துக்க. அதுக்கு இவர் அப்பா ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிட்டாரு. ஆனா சொந்தம் வந்த எங்க பரம்பரை தப்பா பேசிடுவாங்கிற பயத்துல இந்த கல்யாணத்தை காதும் காதுமா வச்ச மாதிரி இங்கே நடத்த உத்தரவு கொடுத்தாரு. அப்பா நான் எவ்வளவு தான் பேசிட்டு போவேன் பங்கு கேரோ பேச. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அப்ப கல்யாணம் முடிஞ்சதும் என் தங்கச்சி இங்கேயும் இவர் அங்கேயுமா பிரிஞ்சிருப்பாங்களா? அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உன் தங்கச்சி வாழ போற வீடே அதுதான்டா. முதல்ல இவங்க கல்யாணத்தை முடி, அதுக்கப்புறம் உன் தங்கச்சிய நானே கொண்டுட்டு போய் விடுறேன். இந்த பரமு சொன்ன பரமசு சொன்ன மாதிரி வேற பரமு. அந்த பெரிய மனுஷனை விட உன்ன உன்னோட வார்த்தையை நான் நம்புறேன். ஓகே என்ன கால் தடிக்கிடுச்சு? என்ன அவசரம்? ஒண்ணும் இல்ல, டிரைவர் அத்தை பொண்ணுக்கும் நம்ம பரமுக்கும் கல்யாணம். என்னது அதே பதட்டத்துல மாத்திட்டாரு. எனக்கும் என் அத்தை பொண்ணுக்கும் அவசர கல்யாணம். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ்மா, வரங்க. போடா மச்சான். அஞ்சு ஜஸ்ட் டச்சிங். இந்த தொடர் வேலையில வேணாம் அப்பா சொல்லிட்டு. ஒரு தடவை என்ன பண்ணுது? எவ்வளவு உரசினாலும் பத்திக்க மாட்டேங்கிறா. நான் இங்க தீப்பாட்டி வணக்கண்ணா. பின்வாங்கல எவன் குறுக்க வந்தாலும் அதை தாண்ட சக்தி என்கிட்ட இருக்குது. பிஸ்கா இந்தா. என்னது? குஜிலி குண்டலி பவுடர். ஹாய், குஜிலி குண்டலி பவுடர். ஆமா. எதுக்கு இது? இது பாம்பு கொழுப்புல பண்ண பல்லான பவுடர். இத தொட்டாலே வீரியம் பெருகுண்டா, அணுகுண்ட பலம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சைனாவாலே குறுக்க கட்டாலும் நீ நைனா ஆகே தீர்வ. குதிரை பலண்டா இதுக்கு. இத பால்ல கலந்து உன் பொண்டாடிட்டு கொடு. கொடுத்துட்டு நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அவளே பாத்துக்குவா. குஜிலி குண்டாலி கொடு, நீ கிளம்பு, குதிரையை நான் ஓட்டிக்கிறேன். ஐயா இதுதான் பொண்டாட்டியா? பாருமா, பரம்பு என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சவன், அதனால நீயும் அவன் கூட அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்க. என் பொண்டாட்டிக்கு ஒத்தாசியாரு, சம்பளம் வேணா போட்டு தரேன். என்னடா பாத்துட்டு இருக்க, அவளை கூட்டிட்டு போடா. ஒண்ணு லட்சணமா இருக்காங்க. குஜிலி குண்டலி பவுடரை கொடுத்தா குதிரை பலம் வரும் சொன்னானே. இன்னைக்கு குட்டிக்கு கொடுத்து குஜால் பண்ணிட வேண்டியதா. எனங்க தூங்க போலையா? இந்த ரேஞ்சிலே நீ அங்க இங்க அலைஞ்சா எனக்கு எப்படி கண்ணா தூக்கம் வரும்? எனக்கு கூட தூக்கம் வரலங்க. Yeah.
மாமனாருக்குன்னு தூக்கம் வரலையா? ஒரு கிஸ் கூட அலோட் பண்ண மாட்டேங்கிறானே. பவுடர் குடுக்க வேண்டியதான். அது சாப்பிடாதுங்க, அதுல குஜில் உண்டாளி. நான் அஞ்சுவுக்கு சாப்பிட்டாச்சா? மூடு மாறுது. ஏற்கனவே மாமனாருக்கு ஒரு கால் உடைஞ்சு போயிருக்கு. புஷ்பா, நீயே வந்துட்டியா? நானே கூப்பிடுறதா இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. புஷ்பா, காலையில இருந்து என்னவோ தெரியல, இந்த கால் கடந்து கொடையுது, ரொம்ப வலிக்குது. புஷ்பா, புஷ்பா, கையால கொஞ்சம் லேசா தடவி கூட இருக்கும். என்ன புஷ்பா, பார்வையே சரியில்லையே, என்ன பண்ண போற? ஐயோ, என்னவோ பண்ணுது புஷ்பா. ஐயோ அம்மா, என்னம்மா இதுவா நேரம்? ஐயோ ஐயோ, காணும எங்க? கத்துக்கணும். சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? இனிமே இந்த திருட்டுத்தனமா எட்டி பாக்கறதுல விட்டுட்டு வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. என்னடா சொல்ற, ஒரு அளவு புரியல.
என்ன போட்டு இனிமே வாய் மட்டும் தான் இருக்கு, வாய்ஸ் இருக்காது. என்னடா வளச்சாமி, கண்ணை தவிர எல்லா இடமும் பிளாஸ்டிக் போட்டுருக்கு, ஊரகம் பராண்டிடுச்சா? நீ வாயில பேசினாலே புரியாது, மூக்கால வேற பேசுறியா? என்னடா வேணும் சொல்லி தொலை. ஓ பேண்டாவா? பேண்டா இல்ல கோழி சோட திரட்டுமா? பேய் பயில, ஏய் கண்ண தோண்டிடு தோண்டி. ஓ பேப்பர் பேனாவா? இந்தா இது வேறயா, சொல்லி தொலைடா கைநாட்டு முண்டவே. என்னது மூதேவி மூதேவியா? ஓ முதலாளியா? நம்ம தெய்வமே சின்ன முதலாளி. அவங்க ரூமுக்குள்ள கூட்டு தூங்கிட்டாங்க. என்னது சின்ன முதலாளி தூக்கல தூங்கிட்டாரா? சின்னமயாயி பெரிய முதலாளியும் சேர்ந்து தூங்கிட்டாரா? ஐயோ நானே என் பொண்டாட்டிக்கு பயந்து கடைக்கு வந்தா மவனே நீ வேற வெறுப்பேத்துறியடா. டேய் இவரு சொல்ல தாங்கலையே, என்ன பண்றது தெரியல. ஹலோ, ஏய் நான் சிவம் பேசுறேன். சொல்லுடா ஃப்ராட். ஏய் இப்ப நான் ஹோம் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய் இது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஏய் போனா பரம்பு கிட்ட குடுறா. உன் ஃப்ரெண்டு சிவம். சிவமா? பிளடி ஃபூல். டேய் நல்லா இருக்கியா? நான் நல்லா இல்ல, என் மாமனார் சம்பந்திய பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. இப்ப நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல, இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கு நீ ஒத்துக்கல, நான் மாட்டுவ, நான் மாட்டினா நீ மாட்டுவ. சரி சரி, ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கறேன். எப்படியும் தெரியலையே மாதவா, நாளைக்கு உங்க அப்பா பிறந்த நாள். பரமோ என்ன பண்ற சொல்லு. வெயிட் 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 சொல்லு 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 சொல்லு. வெயிட் வெயிட் வெயிட், ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, சொல்லிட்டேன். இரு இரு, நான் தான் கபாலீஸ்வரர் கோயில் குருக்கள் தட்சிணாமூர்த்தி பேசுறேன். யாரு? நான் தட்சிணாமூர்த்தி. விஷயம் என்ன சொல்லியா? நீங்க உங்களுக்கு நட்சத்திர பிறந்தநாள், அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆத்துக்காரியோட வந்து சேர்ந்துக்கோ. இல்லையே, சுவாதி நட்சத்திரம் நாளைக்கு தானே வருது. ஒரு வால் நட்சத்திரம் லேசா வாளால தட்டினதாலே சுவாதி நட்சத்திரம் நகர்ந்து இன்னைக்கு வந்துருக்கோம். சரி, நான் பொறுப்பு. மாதவா மாதவா, அப்பா கூப்பிடுற, வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, போடு போடு. மாதவா நீ வா. ஏய் மாதவா, இத வந்துட்டு வா. டேய் இன்னைக்கு எனக்கு நட்சத்திர பிறந்த நாளா, கோயிலுக்கு போனோம், உன் பொண்டாட்டியை கூப்பிடு. வர முடியாதுப்பா. ஏ அது அந்த மூணு நாள். என்னங்க? சரி சரி, நீ வா போலாம். எனக்கு வயிற்று வலி. என்னாச்சு? பயங்கரமா வலிக்குது. எப்பல இருந்து? காலையில இருந்து 10 தடவை போயிட்டேமா. வரமோ ஐயா, வண்டி எடு, கோயிலுக்கு போனோம். ஐயா சின்னையா, நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். சரி, நானும் அம்மாவுமே போயிட்டு வரோம். வா. உனக்கு இருக்குடா மாத்து. ஐயா நான் என்ன கூட வரேன்.
தம்பியை டாக்டர் விட்டு கூட்டு போ, நானே போய்க்கிறேன். வாமா, நல்லா செக் பண்ணிட்டு வந்துரு. சரிம்மா. மாதவா, வெள்ளச்சாமி டிக்கில இருக்கா? அப்படியா? கூட்டிட்டேன். சரி, அப்பா அம்மாவ அனுப்பிட்ட. இப்போ உன் பொண்டாட்டி? ஓ, அவ வேற இருக்காளோ? என் மாமனார் போயிட்டாரு. உங்க அப்பா ஏற்கனவே நெஞ்சு வலேன்னு சொன்னாரு. மாப்ள, உங்க அப்பா தாஜ்மஹால் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. மும்தாஜ் மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வருவான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. 10 கோடி ரூபாய் தேரம் இல்ல. அது கசப்பு கிடையாது. இவன் எங்க? இங்க அந்த முண்டக்கண்ணனோட மாப்பிளையோட டிரைவர்ல இவன். ஆமா, அங்கதான் இருந்தா. எங்க அப்பா கிட்ட சொல்லி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து எனக்கே டிரைவரா இருக்க சொல்லிட்டேன். மாப்பிள்ள, ஆஹா, கால் சரியா போச்சு. இது சம்பந்தி வீடா இல்ல சன்னிதானமா? உடஞ்ச கால் ஒட்டிக்குச்சு. இதை விட நல்ல சகனம் வேணுமா? அதனால சம்பந்தி சம்மதம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இப்படியே நிப்பேன். என்னப்பா, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? எவனோ போன் பண்ணி ஏமாத்திட்டான்டா. ஆமா, யாரா இவங்க? அது என் ஃப்ரெண்டுப்பா, புதுசா கல்யாணம் ஆனவன். உங்ககிட்ட ஆசீர்வாதமாக மாமனாரோட வந்திருக்கான். நல்ல விஷயம் தானே, ஆசீர்வாதம் பண்ணிட்டா போச்சு. சரி, டிக்கில ஏதோ சவுண்ட் வருது, அது என்னன்னு பாரு. பார்த்து இருடா, வரேன். ஏண்டா, கோவிலுக்கு போய் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கலாம் பாத்தியா? ஒன்னா, நமஸ்காரம். நான் தான் சேரன். அது என் பொண்ணு. அவளைத்தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. தப்பா நினைச்சுக்கோனா, அவசரத்துல கல்யாணம் நடந்து போச்சு. தெரியும் தெரியும். தெரியுமா? எல்லாத்தையும் மகன் சொல்லிட்டான். சொல்லிட்டான். அதல்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்க. அப்புறம் வாசல்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டுதான் போ. பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் தான். எப்பேற்பட்ட விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என்னமா சொல்றீங்க? இப்பதானே ஐயாவும் அம்மாவும் உங்களை பாக்குறதுக்காக மெட்ராஸ்க்கு சந்தோஷமா கிளம்பி போயிருக்காங்க. மெட்ராஸ்க்கா? இப்பதான் போனாங்களா? அப்ப ஏன் எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க? உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருந்துச்சா? லேச கண்ணை மூடின பகல் கனவு. அதுல அப்பாவுக்கு என்னென்னமோ நடந்துச்சு. அத சொல்ல உங்ககிட்ட வந்தேன். நீயா ஏதோ நினைச்சு டேக்கா பாயிட்ட? நானும் கூட ஃபாலோ பண்ணிட்டேன். எதுதான் சொல்லி என்ன பயமுறுத்திட்டீங்க? நான் உடனே எங்க அப்பாவை பார்த்தாகணும். இவ எங்க இங்க வந்தா? என்ன மாப்பிள, உங்க அப்பா இந்த பரதேசிய போய் சம்பந்தின்னு சொல்றாரு. நீங்களும் சம்பந்தி தான். அது எப்படி, ஒரே வாரிசுக்கு ரெண்டு சம்பந்தியா? இனிமே என்னால சமாளிக்க முடியாது. எல்லாம் உண்மை நான் சொல்லிடுவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அந்த பரமு, பரமு எங்க வீட்டு வேலைக்காரிக்கு எங்க அப்பாவுக்கு அப்படி இப்படி 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 பிறந்த பையன். ஆண்ட வெச்சண்ட ஆப்பு. ஏ முண்டக்கண்ணா, நீ என் பொண்ணுக்கு தானே சின்ன வீட்டு பையன் வந்து மாப்பிளை அமைவான் சொன்ன. இப்ப பாத்தியா, ஓம் பொண்ணுக்கே அப்படி அமைஞ்சிருக்குது. ஆமா, என்ன திடீர்னு பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. டேய், இல்லீகல் இன்சைல இருந்து வரான். சம்பந்தி கிட்ட நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணி கடன் கடன் வாங்க வந்திருப்பானா? உன்னை பார்த்தா அழுகுறதா சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னே. வேணாப்பா, நீ சிரிச்சாலே அழுகிற மாதிரி தான் இருக்கான். இதெல்லாம் கௌரவமான மனுஷர்கள் வாழ்ற இடமாச்சே, உன்னை எப்படி அலோவ் பண்ணாங்க? ஆமா, உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா?
ஆமையும் அபிநாவும் பூந்தா கூட அந்த வீடு உருப்படுறதுக்கு சில சான்சஸ் இருக்கு. ஆனா இவன் நுழைஞ்சான் டோட்டல் கொலாப்ஸ் தான். ஈராக்ல அமெரிக்கா நுழைஞ்ச மாதிரி. ஏய் ஏய் தங்கச்சி வர பாத்தியா, மொத்தம் மூணு புரியறலாம். அவ்வளவு பெருசு. ஏய் அனகையா, ஏய் யார் நீ? இங்க எங்க வந்த? ஹார்பர்ல சரக்கு இறக்க வந்தேன், அப்படியே தங்கச்சியை பாத்துட்டு போலாம்னு. ஓ தங்கச்சி? ஏன் வீட்லயா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? உங்க மகன் கல்யாணம் கட்டி இருக்கிறது என் தங்கச்சியே தானே. ஐயோ மொத்த கும்பல நிக்குதே. வாமா மஞ்சு இங்க வா. என் பையனை கட்டிக்கிட்டு என் வீட்டுல மருமகளா இருக்கிற இவதான் இவன் தங்கச்சியா? ஏண்டா என் குப்பத்துக்கு வந்து என்கிட்ட சம்பந்தம் பேசி தாலி கட்டி கூட்டிட்டு வந்து என் தங்கச்சி எங்கடாவ? அவள எங்கடா பண்ணா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என் தங்கச்சியை தாலி வெட்டி கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்த ஒரு பணக்காரி பப்பாட்டி வளர்த்த வந்தியாங்க. என்ன காமெடி பண்ணீங்களா? நல்லா ஏமாந்தியா? அவன் இவரோட ஒப்பாட்டி பையன். ஒரு டிரைவருக்கு போய் தான் உன் பொண்ணு கொடுத்துருக்கிற ஒரிஜினல் புள்ள ஏமாப்பிள தான். உடையார் நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை பசங்க? ஏற்கனவே இவனுக்கு ரெண்டு பேரும் சீன்ல வந்து உன் மகன்டானுங்க. இப்ப எவனோ ஒரு லோ கிளாஸ் வந்து அந்த லோ கிளாஸ் உன் மகன் போறான். நான் பிராங்கா கேக்குறேன், உனக்கு எந்தெந்த ஊர்ல என்ன எத்தனை வப்பாட்டி இருக்கு, எத்தனை பசங்க இருக்காங்க? ஏமா இந்த ஆள போய் கல்யாணம் பண்ணிருக்கல, பயங்கர பிராடா இருப்பான். கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவன், கண்ணியத்தோட வாழ்ந்து எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், என் ஒரே மன மாதவன் தான். அப்ப இவங்க ரெண்டு பேர் யாரு? நான் சொல்றேங்க, சிவமும் நானும் ஹார்பர்ல கூலிங்க. அது மட்டும் இந்த புரோக்கர் நோக்கியா சொன்னதாலையும் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த போட்டியாலையும் எப்படியாவது கொடி சொன்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஹார்பர்ல வேலை பார்க்கிற ரெண்டு கூலி பசங்க நமக்கு மாப்பிள்ளைங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா உன்னை முட்டாளாக்கிட்டாங்க. என்னையா? ஆட என்னையா சகோதரா? பிரதர் இப்படி ஏமாந்துட்டுமே. உன்ன பெண்ணு இருந்தாலும் ஒரே பிளட்டு தானே? ஆமா. இனிமே இந்த வீட்டுல இருக்கணுமா? ஏய் மாமா உனக்கு வேற தனியா எழுதணுமா? அவனுக்கு அண்ணன் கவனம் சேர்ந்து வந்து வா மாமா. கொஞ்சம் உனக்கு திருப்தியா? ஒரு கூட வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஒரு பொம்பளை மனுஷன் பேர் வாங்கி கொடுத்துட்டியா? கௌரவமா உன்னை வளர்த்ததுக்கு நீ வாங்கி கொடுத்த பக்கத்தை பாத்தியா? இனிமே என் மூஞ்சலையே முடிக்காது, போக வெளியே. வெறும்
இந்த மாடர்ன் உலகத்துல வில்லு அம்பு கேரள ஆதிவாசி மாதிரி பேசுறது யாரு? ஆசிரியா பொண்ணு பார்க்க வந்த எங்க அம்மாவை வெப்பாட்டி அதுக்குதுன்னு சொல்லி எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சவன் சார் இருந்தாலும். உன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு நேரம் இல்ல. எங்களுடைய பிளாஷ்பேக் அதை விட கேவலமா இருக்கு. எதுக்கு வந்த? வெறுப்பேத்தான் அடியால் மாதிரி அடிக்கிறாங்க சொல்லுங்க சார். கௌரவம் தன்மானம் அந்தஸ்துன்னு சொன்னீங்க, இது அத்தனை அடிச்சு தூளாக்கி ஒரு பொறுக்கிய ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஒரு அனாதை உனக்கு மாப்பிள ஆக்கணும் பாத்தியா? இதுக்கு எனக்கு ஆன செலவு ஜஸ்ட் 1 lakh. குறைந்த செலவில் நிறைந்த அவமானம். ஐயோ வாயை திறக்க முடியலையே. இந்தா என் கல்யாண பரிசு. உனக்கு உண்மையிலேயே மானம் ரோஷம் சூடு சுரணா இதுல தொங்கு. மாப்பிள பிராடு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனுங்களை மாறுகால் மார்கை வாங்கி தமிழ்நாடு பார்டர்ல கடலை வீசுறது. ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அவங்க கையும் காலும் கடல்ல மிதக்கும். மதுவா உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே தெரியலப்பா. தண்டிக்கப்பட வேண்டியவங்க நாங்க, எந்த தப்பு செய்யாத நீ தண்டனை ஆரம்பிச்சுட்டு இருக்கிய. போதுப்பா, நீ பட்டதெல்லாம் போதும். உன் பொண்டாட்டி எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்து வச்சிருப்பா. என்ன சொல்ற? ஆமா, அது நம்ம கடமை.
உன்னை முழுசா நம்புறேன்னு சொன்னானே, பச்சை குழந்தை கழுத்த நினைச்ச மாதிரி நம்ம சுயநலத்துக்கு அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டமே. மாதம் பிழைச்சுக்கொள்ள ஒன்னாவது என்னடா துரோகம் பண்ண? என் குடும்பத்துக்குள்ள பூந்து என் ஒரே மகன நாடக மாடி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியடா. நீ என்கிட்ட கோடி கோடியா கேட்டு இருந்த கொடுத்திருப்பனே, ஆனா என் மகனை கோபம் செஞ்சு கொண்டு வந்து விட்டுட்டியடா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ஏன் இப்படி மிருகத்தனமா அடிக்கிறீங்க? என் புள்ள இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே இவன் தான். இப்ப உங்க புள்ள உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் இவர் தான். இவர் மட்டும் சரியான நேரத்தில் உங்க பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்காம போயிருந்தா உங்க பிள்ளைய நீங்க இப்ப உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. சட்டத்தை மறந்து உங்க பிள்ளைய அட்மிட் பண்ணிட்டேன். இவர் கொடுத்த ரத்தத்தினால்தான் உங்க பிள்ளை இப்ப பொழைச்சிருக்கான். போங்க சார், போய் உங்க பிள்ளைய பாருங்க. மருமகளா, என் வீட்டுல ராணி மாதிரி இருக்க வேண்டிய உள்ள ஒரு வேலைக்காரி ஆக்கிட்டமா. என்ன மன்னிச்சிருமா? ஏற்கனவே வந்து போன இடம் மாதிரி தெரியுது. இது எந்த இடம்? பிடிக்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கத்த கேச பிடிக்குது? ஆ, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இங்க குறுக்க ஒரு எல்லை சுவர் கட்டியிருந்தானுங்க, உடச்சி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவனுங்களை ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? டேய் நோக்கியா சகோதரா, கவனிச்சிய டைரக்டர் 8 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து என் ஃபேக்டரிக்கே பாம்பு வைக்கிறேன்னு சொன்னவரு. அது எப்படிடா பேக் டிராப்ல டைட்டானிக் கப்பலா இவனே? அது பரவாயில்ல, அந்த கருப்பு சட்டக்காரர்கானே கார் ரிப்பேர் ஆன கண்ணிலேயே பார்க்க மாட்டானா, பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவானா? ஐயோ ஹலோ, உங்க பொண்ணுக்கு ரெண்டு பேரை வர சொல்லு. எதுக்காக ரெண்டு பொண்ணுங்களை வர சொல்ற? உண்மையிலே பாதிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேருமே மேஜர், சுயமா சிந்திச்சு செயல்பட வேண்டியவங்க. அவங்க அவங்க சொல்றதை வச்சுதான் இந்த கேஸ்ல நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா நிக்கிறீங்க? பொண்டாட்டி கூட பேசணும்னு சொன்னீங்கல்ல, போய் பேசுங்க. பொண்டாட்டி கிட்ட பேசுறதா? மஞ்சு, என்ன மன்னிச்சும் நான் கேட்க போறதில்லை. அந்த தகுதி எனக்கு இல்லை. ஆனா அது என எனக்கு இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லம்மா. நான் பார்த்ததெல்லாம் பசி பட்டினி மட்டும்தான். ஏன் எட்டனாக்கா எச்சல கூட எடுத்திருக்கேன்.
வாழ்க்கையில முதல் முதல்ல வருத்தப்பட்டது இப்பதான். கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருவேளை சோறு போட ஆள் இல்லாட்டாலும் திருடியாவது பிரியாணி தான் தின்பேன். அப்படியே வளர்ந்த எனக்கு உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணு ஆஸ்தியோட கிடைக்கும்னு ஆசை காமிச்சதுனால எப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட மனசுக்கு முன்னாடி பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு கூட வாழ்ந்த நாட்கள் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ தடவை உண்மையை சொல்லணும்னு நினைச்ச எங்க நீ என்ன வெறுத்துறியும் பயத்துல மறைச்சிட்டேன். இனிமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நான் எதை வேணாலும் இருப்பேன். உன்னை இறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? இனிமே உன்ன பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சொன்னதான் வர்றத பார்த்தா தண்டனை உறுதி. என்னாச்சு? அவங்க வாழ்க்கையோட விளையாடின எங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான். கூட்ட போடுங்க. இனிமேலாவது ஜெயில நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் புத்தகமா எழுதுங்க. படிச்சுட்டு நாலு பேராது திருந்து எழுதிர போறானுங்க. ஜெயிலுக்குள்ள போய் கஞ்சா விப்பானுங்க. ஜெயில் சூப்பரண்டுக்கு பொண்ணுக்கு இல்லாம இருக்கணும். பரம சிவா அங்க பாருங்க. ஒரே வேற வழி இல்லாம நானும் தெரிஞ்சிடறேன். சகோதரா என்ன திடீர்னு திருந்திட்டேன்னு சொல்ற? அட இப்பவும் திருந்தல. என்ன நம்ம திருந்தல ரெஜிஸ்டர் ஆகாது. மிஸ்டர் சேர், மிஸ்டர் பாண்டியன், ஐயா நீங்க மட்டும் திருந்தல, இவங்களும் திருந்திட்டாங்க. எப்ப இவங்க ரெண்டு பேரும் என் புள்ளை ஆயிட்டாங்களோ அப்பவே என் சொத்துல இவங்களுக்கு உரிமை உண்டு. இன்னையில இருந்து இவங்க சாதாரண பரம சிவம் இல்ல, பந்தா பரம சிவம். எனக்கு பேச்சு வந்துருச்சு. நடந்தது என்ன தெரியுமா?